ஜீவமணி ஐயாவுக்கும் சரவணன் ஐயாவிற்கும் இந்த கலந்துரையாடல் அதற்கு வந்ததற்கு நான் வருக வருக என்று வரவேற்பை கொடுத்தேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் ஐயா. ஏற்கனவே கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. முதல்ல அந்த கேள்வியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம். ஐயா ஒருத்தரே பேர் போடல 016 னு கொடுத்திருக்காங்க. நான் அவங்கள அன்மியூட் பண்றேன். நீங்க வந்து பேரு ஊரு அதையும் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அன்மியூட். சரி, அவங்க இன்னும் வரல. என்னமோ என்ன ப்ராப்ளம் தெரியல. இவ்வளவு நேரத்துக்கு அவங்க ஸ்கிரீன்ல இருந்தாங்க. இருக்காங்களே, ஆனா அது அன்மியூட் ஆகாம இருக்க மாட்டேங்குது. வீடியோல இருந்தாங்க இவ்வளவு நேரத்துக்கு. இப்ப வீடியோல வீடியோ இருக்கு, ஆள் இல்ல. இவ்வளவு நேரத்துக்கு ஆள் இருந்து சரி சரி, மேபி பக்கத்துல கேர் போயிருக்கலாம். சோ நெக்ஸ்ட் பழனி திரும்பி வந்திருக்காங்க. பழனிக்கு எப்படியாவது நம்ம இன்னைக்கு பேசி கொடுத்தாகணும். கண்டிப்பா. பழனி அவர்களே வாங்க நீங்க. ஹலோ. ஹலோ பழனி அவர்களே, நீங்க தான் பேசுறீங்களா? வாங்க. மைக் சோர்ஸ் மட்டும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணாருன்னா சரியா நினைக்கிறேன். அவருடைய மைக் சோர்ஸ் ஹெட்போன் வச்சிருந்தாருன்னா ஹெட்போனை உருவிட்டா வந்து மொபைல் போனுடைய சோர்ஸுக்கு வந்துடும். இப்ப கரெக்டா வந்துச்சு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். பிரமாதம். பிரமாதம். வணக்கம் ஐயா. ஹலோ. வணக்கம் ஐயா. நீங்க பேச உங்களுக்கு கேட்கவே மாட்டேயா? இப்ப நல்லா கேக்குது. எனக்கு எதிர்மறை எண்ணங்கள் வந்து வந்தால் வந்துட்டு போகட்டுன்னு விட்டுறேன். ஆனா நேத்து ஐயா வந்து ஐயாட்ட ஒரு ஆளு வந்து பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, எனக்கு எதிர்மறை எண்ணங்கள் வருது அப்படின்னு சொன்னதுக்கு அது இயற்கையானது, நம்ம மாரி வந்து நினைக்கணும்னு சொன்னாங்க. ஆனா ஐயா சொன்னாங்க வந்தா வந்துட்டு போட்டுன்னு அவர் அப்படி நினைக்கலாம்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல அப்படி நினைக்கண்டான்னு சொன்னாரு ஐயா. அப்படி நான் அது தப்பா அப்படியா? நான் இன்னைக்கு கரெக்டா அதான் கொஞ்சம் விளக்க வேணுங்க. அதுக்கு வந்தா வந்து போட்டுன்னு விட்டுட்டலாம். எதிர்மறை உணர்வு, எதிர்மறை எண்ணமா இருந்தாலும் சரி, உணர்வா இருந்தாலும் சரி, நேர்மறை எண்ணம் உணர்வா இருந்தாலும் சரி, எது வேணாலும் வரலாம் இங்கயா. அக்கா நம்மளுடைய மனசுல வந்து எது வேணாலும் வரலாம். இயற்கையானதுதான் அது. அது வந்து நேச்சர். உள்ள வர்றதுல எந்த ஒரு இதுமே வரக்கூடாதுன்னு சொல்றது ஒண்ணுமே இல்லை. எது வேணாலும் வரலாம். நம்ம வந்து அது அப்படி அது நேச்சர்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அது சம்பந்தமா வெளியே வேலை இருக்குன்னா அந்த அதை பயன்படுத்திக்கலாம். அந்த உணர்வையோ எண்ணத்தையோ பயன்படுத்திக்கலாம். கண்டிட மாட்டேங்க. ஆமா, நம்மளை பத்தி பேசுறது வேணா ஏதாவது என்னன்னு பாப்போம். அது மாதிரி அகத்துல வர்றது எல்லாமே பக்கத்து வீட்டு காலிங் பிள்ளை நினைச்சுங்க. அது சம்பந்தமா வெளியே வேலை இருக்கு நம்ம எடுத்துங்க. மத்தபடி நம்ம போய் பாக்க தேவையில்ல. வரவானு சொல்ல தேவையில்ல. இப்படி நாள் இருந்துட்டோம். அது இருக்கிறதுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்துறோம். அவ்வளவுதான். நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதாவது எப்படினாலும் இருந்துட்டு போ அப்படின்னு நினைச்சுக்கிடணும். அதை அப்படிதானே? சரியா சரியா. நன்றியா. நன்றியா. நன்றி. Thank you, Palani.
நெக்ஸ்ட் கண்ணன் எஸ் அவங்க வந்து பேச விரும்புறாங்க. அன்மியூட் பண்றேன், நீங்க வீடியோவும் ஆன் பண்ணிட்டு ஐயாட்ட எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா ரெக்கார்டிங்க்கு நல்லா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க ஐயா. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே. ஐயா பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணது என்னோட நண்பர் திரு ராஜேஷ், அவர் தான். ஓ இப்பதான் அவர் ஒரு புக் கொடுத்தாரு, புக்கை படிச்சுட்டு இருக்கேன். இப்பதான் முழுசா முடிக்கல, படிச்சுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு தெரிய வேண்டியது, இப்போ இவரை ஐயாவை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல அவரோட அவரோட இத வந்து அவரோட விளக்க உரைகளை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது. இல்ல ஜென்ரலா வந்து எப்படி நான் அதை எடுத்துக்கணும், எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு. இது வந்து ஏன் நம்ம வந்து நம்ம மனசு எப்படி செயல்படுதுங்கிறது தான் ஏன் ஐயா வந்து எல்லா வகையிலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, புத்தகமா போட்டிருக்கிறாங்க. நீங்க என்ன புக்கு வாங்கி உங்களுக்கு ராஜேஷ் ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு? விடுதலை. நீங்க அந்த புக்கு ஃபுல்லா படிச்சிட்டீங்களா? முழுசா முடிக்கல. என்னங்க ஐயா? முழுசா முடிக்கல. என்ன முடிக்கல? முடிக்கல. உங்களுக்கு இப்ப படிச்சவர்களும் புரியுதுங்களா ஐயா? நிறைய தடவை திருப்பி திருப்பி படிக்க வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு ஆன்மீகத்துல வந்து அவ்வளவு விருப்பம் இல்லை, சைக்காலஜிக்கலா நீங்க வந்து இது படிக்கலாம். கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு கூட படிக்கலாம். அது நான் வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு நூல் இது. கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஞானம் அதுல ஒரு ஆர்வம் இல்லை, அதை பத்தி ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்க கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற புக் படிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருந்தா உங்களுக்கு புரியும். அது வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை எதிர்கொள்றேங்க ஐயா. அது எப்படி பாக்கணும்? நான் வந்து அகம் புறம்னு ரெண்டா பிரிச்சு ஐயா பாக்க சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு எங்க வேலை இருக்கு, எங்க நமக்கு வேலை இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதா நம்ம மெயினா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது நீங்க இந்த கவலை அனைத்துக்கும் தீர்வு கூட புக் படிச்சு பாருங்க. அதுவும் PDF ஃபைலா ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை படிச்சு பார்த்தீங்கன்னா ஐடியா கிடைக்கும் கண்டிப்பா. நான் புக்கை ஒரு தடவை நல்லா படிச்சுட்டு கண்டிப்பா நான் திருப்பி பாருங்க. கேளுங்க, யூடியூப்ல அதே மாதிரி ஸ்ரீ பகவத் ஐயான் வீடியோ போட்டீங்கன்னா ஃபுல்லா இருக்குதுங்க. நீங்க அதை கூட கேட்டு பாருங்க. ஒரு ஐடியா ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னு ஒரு ஐடியா கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்க இன்னும் மேற்கொண்டு டிஸ்கஸ் பண்றது சௌரியம். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ வெரி மச் கண்ணன். நெக்ஸ்ட் யாராவது பேச விரும்புறாங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறாங்க, ஆர்குமெண்ட் பண்ண விரும்புறாங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. ஆர்குமெண்ட் பண்ற விரும்புறவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ். ஏற்கனவே ஆர்குமெண்ட் பண்ற ஒருத்தர் இருக்காரு, அவரை ஓவர் டேக் பண்றதுக்கு யாரா வர்றாங்களான்னு பாக்குறோம். டாக்டருக்கு ஒரு எட்டு லைன் இது பண்ணுங்க. நம்ம அவருக்கு அந்த இது அவரையும் ஒயர் எடுத்துட்டு பேசணும்னா அனைவரும் சரியா வரும்னு நினைக்கிறேன். இருந்தாருன்னா ஒரு எட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே ஓகே. ஓபன் பண்ணிருக்கேன். இல்ல டாக்டர் இல்லன்னு நினைக்கிறேன். அவங்க அவங்க வரா வந்திருக்காங்க, திருப்பி போயிட்டு வெளிய போயிட்டு திருப்பி வந்தாங்க. பேசுறது வந்து சரியா கேட்கல. அவங்க அந்த மைக்கு இதற்கான பின்ன வந்து செல்போன்ல இருந்து உருவிட்டாங்கன்னா கிளியர் ஆயிடும் தோணுது எனக்கு. ஆனா இல்ல அவருன்னு நினைக்கிறேன். இப்ப அவர் இல்ல. ஆமா, அவரை மியூட் பண்றேன். மதியழகன் வந்திருக்காங்க. மதியழகன் உங்களை அன்மியூட் பண்றேன். நீங்க வீடியோவும் ரைஸ் பண்ணிட்டு பேசுங்க, இல்லாட்டி ரெக்கார்டிங் வந்து அவ்வளவு அழகா இருக்கு. குட், தேங்க்யூ. தொடர்ந்து கேள்வி பதில் உரையாடல் நடந்துட்டு இருக்கு. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, இந்த திருமந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா
ஐயா இதுல ஐயா ஞான புரிதலுக்கு அதுக்கும் அவன் சம்மந்தம் இருக்காதுன்னு சொல்றேன் நான். இந்த அஷ்டாங்க யோகம் அதே பதஞ்சலி முனிவரம் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதுல எட்டு படிகள் சொல்றாங்க. இயமோ நியமோ ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி. இங்க ஐயாவோட ஞான புரிதல்ல நேரா அந்த தியானத்துக்கு வந்துடுறாங்க. அதுலயே வந்து ஞானம் பெறுவதற்கு தியானம் தேவையில்லை, தியானம் அவசியம் இல்லை, ஆனா வேற வேறு தியானத்தை விட சொல்ல ஞான புரிதலுக்கு வந்து தியானம் அவ்வளவு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிச்சுவேஷன் இந்த ஏன்னா தியானம் வந்து இந்த மனோலயம் சம்பந்தப்பட்டதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சமாதி அப்படின்னு ஒரு நிலை, அதான் இறுதி நிலையில அந்த அஷ்டாங்க யோகத்துல வந்து கடைசி நிலை அப்படின்னு எட்டு படியில கடைசி நிலை. அது இந்த இது வந்து சமாதிங்கும் போது அந்த இந்த ஏழு நிலையை நம்ம கடந்த பிறகு தியானத்துக்கு பிறகு எட்டாவது நிலையில வந்து நம்ம அதாவது ஆதிக்கு இறைவனுக்கு சமமாயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா ஐயா இதை பத்தி தியானத்துக்கு பிறகு இந்த சமாதின்னு சொல்றதுக்கும் ஞானத்துக்கும் இல்ல விடுதலைக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்குங்களா? இதை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுங்களா? சமாதிக்கும் விடுதலைக்கும் தியானத்துக்கும் நீங்க சொல்ற மெத்தடு பூரா யோக முறை. அதெல்லாம் நியமம் பயிற்சி முறைகள் தான் அது பூராமே. ஆனா ஐயா சொல்றது இல்ல பயிற்சிங்க அதாவது மனசு வந்து அதுவா சுதந்திரமா இயக்கிறதுங்கிறத நம்ம நான் தன்மை புரிஞ்சுக்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்கிட்டு வர்ற எந்த பிரணயாமம் வரைக்கும் அதுக்கு பிறகு அகத்த சார்ந்ததா இருக்கு. அதனாலதான் கேள்வி கேக்குறாங்க. பிரணாயாமத்தோட பிசிக்கலா நம்ம செஞ்சிருக்கோம். அடுத்தது பிரத்யாகாரங்கும் போது ஐம்புலன்களை வெளியில போறத உள்ள கொண்டு வருது. தாரணைங்கிறது ஒரு எண்ணத்துல நம்ம ஆமா தியானம் வந்து அதுக்கு பிறகு நடக்கிற நிகழ்ச்சி ஒரு நாழிகை அப்படி சொல்றாங்க. சமாதிங்கிறதுல வந்து என்னோட கருத்து என்னன்னா அது மனோலயம் சம்பந்தப்பட்டதா இல்ல மனோ நாசம் ரெண்டுமே சம்பந்தப்படுற மாதிரி தெரியுது. சமாதினாவே மனோலயம் தாங்க இங்கயும். ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா சமாதியில உட்கார்ந்து இருந்து நீங்க விடுபடும் போது மறுபடியும் நார்மலா தான் இருக்கீங்க. சமாதி நிலையில இருக்கிற போது உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சமாதியில இருந்து விடுபட்டீங்கன்னா யதார்த்த நிலையில இருக்கும்போது நீங்க நார்மலா தான் உங்களுக்கு எல்லா ஃபீலிங்ஸ் எல்லாமே வரும். சமாதி நிலையத்துல மத்த எல்லாத்தையும் கட்டி போட்டு முடக்கி உட்காந்துருக்கிற மாதிரி, அது ஒரு ஒடுங்கி இருக்கிற மாதிரி, எல்லாம் ஏதாவது எதுவுமே ஆக்டிவ்க்கு வராத மாதிரி இருக்கிறதுல வந்து உயர்வானது வந்து விடுதலை தாங்க. ஆமாமா அதுல எந்த சந்தேகமும். அதாவது ஐயா வந்து ஒரு உதாரணம் கூட அதுக்கு சொல்லுவாங்க. இப்ப நீங்க 1000 வாட்ஸ் பல்ப் இருக்குன்னு வச்சுக்கீங்க, அதுல வெறும் 5 வாட்ஸ் மட்டும் எரி விட்டுட்டு மீதி 995 வாட்ஸ் வந்து அப்படியே டம்மி பண்ணி வச்சிடுறாரு. சமாதிங்கிறது இவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் கட் பண்ணி வெறும் அந்த வெறும் அந்த ஒரு லிவிங்கான ஒரு அந்த ஒரு ரவுண்ட தவிர வேற எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போயிடுறது. ஆனா வந்து ரெகுலரா நீங்க வந்து அந்த சமாதி முடிஞ்சு களைஞ்சு நார்மலான உடனே மறுபடியும் அது 1000 வாட்ஸ் தான். அப்ப எல்லாமே என்னென்ன இதோ அது எல்லாமே அதை சார்ந்தது தான். இப்ப உள்ள காலகட்டத்துக்கு சமாதினா உள்ள கடைசி நிலை கொண்டு உள்ள உட்கார வச்சிருக்காங்க அவ்வளவுதான். சில யோகத்துல வந்து ஜீவ சமாதி அப்படின்னு கொண்டு போயிடறாங்க. ஆனா அந்த வேதாந்தங்கிற நூல்ல கூட ஐயா அதை வந்து குறிப்பிட்டு இருக்கிறாரு. ஜீவ சமாதி இன்னொரு வந்து சகஜ சமாதிய பேசியிருக்கிறாரு. சரியா ஞாபகம் இல்லை, அதனாலதான் இந்த கேள்வி கேட்டேன். அப்ப வந்து சமாதிங்கிறதும் வந்து உங்களுக்கு வந்து மனோலயம் சம்பந்தப்பட்டது தியானம் மாரி எடுத்துக்கொண்டேதான். நம்ம விடுதலை வேற சமாதி வேற. ஐயா இப்ப நான் உங்ககிட்ட கொஞ்சம் கேக்குறேன். நீங்க வந்து ஒரு 5-6 நாளா நம்மளோட ஒரு 1 வீக்கா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப இந்த ஒரு 5-6 நாளுக்கு நீங்க இந்த மீட்டிங் அட்டன் பண்ணாத முன்னா இருந்த உங்க மனநிலைக்கும் இப்ப இந்த 6 நாளா தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டு ஏதோ வகையில நீங்க டெய்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வரோம். வரும்போது நீங்க உங்களுக்குள்ள வந்து
ஒரு ஃப்ரீனஸ் உணர்றீங்களா இருக்கிறீங்கன்னா, அதாவது நான் சொல்றது ஃபுல்லா கிளியர் ஆகலன்னு சொல்ல முடியலனா கூட ஏதோ ஒரு அளவுல வந்து நீங்க விடுபட்ட மாதிரி தெரியுதா இல்ல எப்படி இருக்கிறீங்கிறத உங்க அனுபவத்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான் எனக்கு இந்த முதல் நாள்ல வந்து தயக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஐயாவோட வீடியோ எல்லாம் பாத்துருந்தேன். நீங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல உள்ள வீடியோ எல்லாம் நான் பாத்துருந்தேன். இடையில பிரச்சனை என்னன்னா, எனக்கு வேற ஏதாச்சும் ஆன்மீக சம்பந்தமா போகும்போது அப்படியே டிவேட் ஆகிடுவேன். நான் அந்த யோகா கொஞ்சம் அதெல்லாம் பாக்குறேன் நான், அப்படி போது அதை சம்பந்தம் படிப்பேன். சமயத்துல சைக்காலஜி படிக்கும் போது அங்க யாராச்சும் சொன்னாங்க அங்க போயிடுவேன் நான். இப்படி இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா ஏதாச்சும் அங்க போயிடுவேன் நான். அதனால இதுல சரியா புரிஞ்சுக்காம போயிட்டு எனக்கு வந்து இதுல என்னன்னா, இந்த பயிற்சி முயற்சி இல்லைன்னா இதுல ஒண்ணும் இல்லாட்டாங்க. நம்ம இவ்வளவு தூரம் பயிற்சியில முயற்சி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப இதோ அப்படியே ஓரளவு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன் நான். இப்ப அப்புறம் இடையில உங்க ஆனா இடையடையா எனக்கு வரும்போது நான் கேட்டுக்கோங்க, என்னுடைய நண்பர் வந்து இதை பத்தி பேசினாரு, கிடையாது அவரு ஃப்ரெண்டு வந்து இது மாதிரி பேசினாரு, இல்ல இல்ல அவரு ஏதோ சொல்ல வர்றாரு கொஞ்சம் நீ கேட்டுப்பாரு. அப்ப அதுல ஒண்ணும் பயிற்சி முயற்சி ஒண்ணும் இல்லாங்க, இதுல என்ன தப்பி நம்ம கேட்க போறோம் அப்படின்னு. இல்ல இல்ல தியானத்தை பத்தி பேசுறாங்க, தியானம் கூட சொல்லியிருக்கிறாங்க அதுல அப்படின்னா. இப்ப நான் சமீபத்துல அந்த தியானத்தை நீ அந்த சர்வரூப தியானம் நிகர்ப்ப தியானம் எல்லாம் சொல்லியிருக்கீங்க, அது பத்தி ஆமா இது கூட சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஒரு நாள் உட்காந்து ட்ரை பண்ணா இது இது அருமையா இருக்குது, இந்த தியானமும் நல்லா இருக்குது. என்னுடைய நீங்க கேட்கற கேள்விக்கு பாத்தீங்கன்னா, முதல் நாள் வந்து கேள்வி கேட்கறதுக்கே வந்து நம்மளுக்கு ஒரு தடுமாற்றம். இப்ப உங்களுடைய நீங்க ஃப்ரீயா பேசுறதுனால ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப ஐயா பாபுலால் சார் கூட சொல்ற மாதிரி அவர் வந்தோடனே பாருங்க, அவரோட அவரோட அந்த அந்த அறிமுகமே எல்லாருமே ஒரு உற்சாகப்படுத்துதுன்னு வச்சுங்களேன். வந்தோடனே அவ்வளோ இது மாதிரி கிடைக்காது, அழகா வந்து எவ்வளவு பொறுமையாகவும் அந்த சிரிச்ச முகத்தோடையும் வந்து எல்லாத்தையும் மீட் பண்றாருன்னு வச்சுங்களேன். அதோட அணுகுமுறைலாம் கண்டிப்பா மாத்தத்தான் செய்யும். இல்ல அது ரெண்டாவது வந்து நம்மளுக்கு நான் இப்போ முழுக்க முழுக்க லாக்டவுன் இருக்கிறதுனால இதே தான் படி இதே தான் வேலை எனக்கு. எல்லா வேலையும் விட்டுட்டு புக்கு வீடியோ புக்கு வீடியோ அதனால எனக்கு வந்து டைமே இல்லைன்னு கூட சொல்லலாம். நைட் படுக்கும் 12 மணி ஆகுது எனக்கு, இங்கே ஒரு டைம் படி 3.5 நேரம் வித்தியாசம். இப்போ எனக்கு இங்கே 9 கூட ஆகல இருக்கு, நான் கிட்டத்தட்ட 6 மணிக்குள்ள எழுதிட்டேன். அந்த மாதிரினால ஒரு சுறுசுறுப்பாக படுக்கும். என்ன புரிஞ்சுக்கலாம், இங்க உள்ள பாக்குறவங்க இந்த யூடியூப் நாலச்சும் நிறைய தமிழர்கள் இருக்காங்க, சிலோன் தமிழர்கள் நிறைய இருக்காங்க, அவங்க எல்லாம் இதெல்லாம் தெரியாது. இப்போ இதனால பாக்குறதுனால வந்து ஒரு அறிமுகம் நிறைய ஆகும், அவங்களுக்கு வந்து பிரோஜனம் ஆகும். ஏன்னா இப்போ உங்களுடைய உழைப்புலாம் பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பிசினஸ் இருக்கு, வெளியில நிறைய உள்ள பிரச்சனை நிறைய இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இங்கேருந்து வேலை மனக்கிட்டு நீங்க வந்து வரீங்கன்னா, இது வந்து சுயநலம் கிடையாது, இதுல வந்து பொதுதான் எடுத்துக்கணும். அந்த விதத்துல நம்மளால ஏதாச்சும் முடிச்சு செய்யுமா, அதுதான் நானும் கொஞ்சம் வெடிக்கிட்டு கரெக்டாக அலாரம் வச்சு ஏஞ்சிட்டு சரி நம்மளும் கொஞ்சம் அறிமுகப்படுத்தி பார்ப்போம். ஆனா எனக்கு மற்றவங்க ஏன்னா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, நம்மளும் போய் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இந்த கருத்துல வந்து நிறைய முன்னேற்றம் ஆகுது சைக்காலஜிக்கலி வந்து நம்ம பார்க்கும்போது. ஏன்னா அந்த அகம்புறம்னு அழகா பிரிச்சுட்டீங்க, இதுல வந்து என்னன்னா எல்லாமே எல்லாத்துக்குமே விடை இருக்குது. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் விடை இருந்துகிட்டே இருக்கு. அதனால நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு என்னோட கருத்து. என்னன்னா எப்படி முயற்சியே இல்ல, ஒரு பயிற்சியே இல்ல, இது எப்படி அது அப்படிங்கும் போது, இதுவரையும் வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முயற்சி பண்ணிருக்காங்க. நான் முயற்சியும் பண்ணிட்டுதான் ஒரு ஒரு கட்டத்துக்காக ஒண்ணும் முடியலன்ட்டு சரணாகதி ஆகி இது வந்திருக்காங்க வச்சுங்களேன். இதுல வந்த ஞானிகளும் அப்படிதான் எல்லா வகையிலயும் முயற்சி பண்ணிட்டு கடைசி வீட்டுல ஒரு தோல்வியில வந்து வேற வழியே இல்ல. புத்தரன் அப்படிதான் வந்தாரு, ஜெய்கே அப்படிதான் வந்தாரு, எல்லாருமே வந்து என்னன்னா முயற்சியுடைய உச்சத்துக்கு போயிட்டு இதுக்கு மேல பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அவங்க ஒரு தோல்வியில ஒரு சரணாகதி ஆனாங்க. இப்ப அந்த சரணாகதியை வந்து நம்மளது ஐயாவது என்ன பெரிய ஒரு உயர்வு, என்ன ஒரு புதுமை அப்படின்னா, அந்த சரணாகதியை புரிதல் மூலமா ஐயா கொடுக்குறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா அந்த சரணாகதியை கொடுக்குறாங்க. அதாவது எந்த முயற்சி பண்ணலனா கூட சரி பரவாயில்ல, நம்ம புரிய வைக்கிறாங்க சரணாகதியை வந்து, நம்ம புரிய உள்ள ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறத ஒரு விசாரணை மூலமாக டிஸ்கஷன் மூலமாக புரிய வச்சு அந்த சரணாகதியை கொடுக்குறாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வேகமா ஒருத்த ஓடுறான், ஓடிட்டே இருக்கிறான், நிக்காம ஓடி ஒரு கட்டத்துல ஓட முடியாம உழுவுறான், படுத்துறான்னு வச்சுங்க, இந்த படுத்துக்கிறதான் விடுதலை வச்சுக்கீங்க. இப்ப அந்த அப்படி வேகமா ஓடி போய் உளுந்து படுத்துட்டான் பாத்தீங்களா,
அவங்கிட்ட போய் எப்படி படுக்கணும்னு கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்னா, தேகமா நிக்காம ஓடு, அப்பதான் படுக்க முடியுமா. இப்படிதான் இவர்கள் அந்த மகான்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க விடுதலைக்கு. ஐயா ஒண்ணுதான் படுக்கணுமா, ஃபர்ஸ்ட் உட்காரு, காலை நீட்டு, கை நீட்டுக்கு சாஞ்சிக்க அப்படிங்கிறார். சோ இது என்ன உண்மை இல்லையாங்கிற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. சோ சரணாகதி அடைகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் முயற்சி பண்ணிதான் சரணாகதி அடையவேன் அப்படிங்கிறவங்க ஒரு ரவுண்ட் ரிஷ்வாக சொல்லிடலாம், எங்க வேணாலும் போங்க, முடியுதா பாருங்க, எல்லா முயற்சி பண்ணி பார்த்துட்டு ஒண்ணு என்ன முடியல அப்படின்ட்டு அவங்க அங்க சரணாகதி அடையலாம். ஐயா என்ன பண்றாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் மூலம் மைண்ட்ல வந்து எப்படி உணர்வுகள் வருது, நம்ம கையில இருக்கா, தானா வருதா, நாம உருவாக்குறோமா அப்படிங்கறதெல்லாம் விளக்கம் கொடுத்து, இப்ப எல்லாமே தாமாதான் வருது, தாமா வர்றதுக்கு நம்ம போட்டு பிடிக்க தேவையில்ல, தாமாவும் மறையக்கூடிய விஷயம் தான், விடுதலைங்கிறது ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், நமக்கு அங்க வேலை இல்லை அப்படிங்கிற வகையில இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா கொடுக்குறாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் ரீச் ஆகும். சோ எல்லாம் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டுதான் முடிந்த இடத்துக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஆர்வம் இருந்தா போதும், தெரிஞ்சுக்கிறங்கிற ஆர்வமும் ஓப்பன் மைண்ட் இருந்தாலும் ஈஸியா அந்த என்லைட்மெண்ட் வந்து ஈஸியா கிடைச்சிடும். இது வந்து ரொம்ப புதுமையா இருக்கு. ஐயாவால இப்ப பல ஆயிரக்கணக்கான பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்பயும் ஒரு 1000 பேருக்கு மேல இருப்பாங்க, இன்னும் பலர் கொண்டு போய் சேர்த்த முடியும் நம்மால. அப்படிங்கும்போது எப்படி எப்படி சாத்தியம்னா, இந்த புரிதல் மூலம் கொடுக்கறதுனாலதான் இது சாத்தியம். அதுதான் இது ஒரு புது ஐயா புதுமைங்கிறது இதுதான். இதுல இதுல என்ன இன்னும் புதுமைன்னா, ஆமா சரவணன் சார் சொன்னார், நான் கொஞ்சம் பர்சனலா கேள்வி கேட்டப்ப, இதுல புரிதல்தோட எல்லா ஞானிகளும் அந்த புரிதலோட நின்னுக்கிறாங்க. ஆனா என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா திரும்ப புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டத வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மூலமா நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னாரு அவர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கவனம், இப்ப நீங்க அந்த புரிதல் ஒரு ஆர்வம் இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப அதுக்கு பிறகு வந்து முக்கியமானது வந்து இன்னும் ஒரு கவனம், ஒரு அந்த வந்து விழிப்புணர்வு சொல்றதோட இன்னும் முழுமையான கவனம், நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறதுல புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து இந்த கேள்வியும் பதிலும் சந்திக்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து கேள்வி கேக்குறதுக்கு அப்புறம் கேள்வி இல்லாத மாதிரி இருக்கு. இல்ல கேள்வி வந்து கேக்கறதை விட கேள்வி இல்லாத நிலைக்கு போறதுதான் ரொம்ப நல்லது. கேள்வி கேக்குறதை விட கேள்வியே வரலன்னு வச்சுக்கீங்க, அப்ப அது ரொம்ப நல்ல ஸ்டேட் தானே. ஆமா உண்மைதான். இப்ப நம்ம வந்து நீங்க சமயத்துல கேள்வி கேட்கணும் போது, நாளைக்கு என்ன கேள்வி கேக்குறதுங்கும் போது இங்கதான் மனசுல வந்து ஒண்ணுமே இல்லையே, அப்புறம் நம்ம என்ன கேள்வி கேக்குறது அப்படிங்கிற மாதிரி வருது. இங்க வந்து வெளி வேலையா இப்ப அறிவுபூர்வமா செய்யறோம், நான் என்ன செய்யணும் செய்யணும். இந்த அனுபவம் வரும்பொழுது அனுபவங்கிறது வந்து தாட்டா எடுக்க சொல்றீங்க, தாட் வந்து இப்ப ஊதுபத்தி போக மாதிரி போயிட்டே இருக்குது, அது எதுக்கு நம்ம வந்து புடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கேள்வி வரும்போது, அந்த நம்மளே கேள்வி கேட்கும் போது நம்ம நம்மள்கிட்ட பதில் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இந்த விளக்கம் வந்து எனக்கு வந்து புரிதல் மூலியமா வந்து, ஏன்னா இப்ப என்ன எதுக்கு நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் முட்டி மோதிக்கிறாங்கன்னா, இந்த பயிற்சியிலே இருக்கிறாங்க, பயிற்சி முயற்சியிலே இருக்கிறாங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து நான் சொன்ன அந்த சப்ஜெக்ட் திருப்பி வந்தோம்னா, இந்த ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவுன்ற போது, முதல்ல ஞானத்தை புரிஞ்சாதான் நீங்க படிக்கவே முடியும். இப்ப ஏன்னா நீ நடத்துற நிகழ்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்காக இருக்கிறாங்க, ஏன்னா பெண்கள் லேடிஸ் கேட்க முடியாது, சாயங்காலம் வந்து முத்துச்சி மேமா பண்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை பாருங்களேன் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கையில வந்து அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைக்கு வந்து பெரிய சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு நீங்க சும்மா ஒரு ஆன்மீக புக் படிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பக்தி யோகத்துல கொண்டு போயிடும். அப்ப அந்த இதுல பாத்தீங்கன்னா தானமும் தவமும் நயத்தல் அறிதுன்னு வந்து, அப்ப தானம் வந்து என்னென்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு செய்யறது, வழிபாடு பண்றது, அங்க போய் அன்னதானம் பண்றது, அது செய்யறது அப்படி போறாங்க. தவம் கூட பாத்தீங்கன்னா கூட நம்ம வந்து அப்ப வந்து திரும்பி பாத்தீங்கன்னா யோகாவில போயிடுறாங்க. சரி, ஐயோ தானமும் தவமும் நயத்தல் அறிதுங்கும் போது அதுல போயிடுறாங்க. இப்ப தவம்னா இங்க வந்து ஐயா சொல்றாரு, தவம்னா ஒண்ணுமே செய்ய வேணாம், இந்த நிலை வந்து தவங்கிறது எதுவுமே செய்ய வேணாம். இப்ப அது இடையில வந்து திருக்குறளே சொல்றாங்க, தவன் தவன் செய்வார் தன் கர்மம் செய்வார் மற்றெல்லாரும் அவன் செய்வார் ஆசைப்பட்டு அப்படிங்கும் போது, அதுலயும் எனக்கு புரியல வந்து இப்ப பார்க்கும் போது தவனா ஒண்ணுமே செய்வானாங்கிறது வந்து இப்போ உங்களுடைய உரைகள் மூலயமா நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இதை வந்து என்னன்னு நான் சொல்ல முடியல. திரும்பி முடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஞானத்துல ஆரம்பிச்சு கடைசியில வந்து தவங்கிற போது வந்து நீங்க என்னதான் தான தர்மம் எல்லாம் பண்ணா கூட அதெல்லாம் விடுதலைக்கு உங்களுக்கு கொண்டு போல.
கடைசியில வந்து இந்த புரிதல் வந்து வந்து விடுதலைக்கு விடுதலைங்கும் போது ஈஸியா சொல்லிருக்கீங்க விடு என்னத்தை விடுறது தலையில உள்ளதை எல்லாத்தையும் நம்மளுடைய மெமரிஸ் எல்லாத்தையும் விடுறதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அதுலயே இருக்குது விடு பிளஸ் தலை அழகா லிபரேஷன் வந்து சொல்றீங்க அது இது மாதிரி பொறுப்படுத்த சேர்றது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் நினைக்கிறேன் வேற யாரும் வெயிட்டிங்ல இருப்பாங்க நம்ம படிச்சு Okay. Okay, thank you very much, Sumathi Alagan. Rajaraman Prabhakaran, Singapore, you can wait for me. I'll unmute you. Rajaraman, you can talk to me. Hello. Hello, how are you? Hello, how are you? Hello, how are you? Hello, how are you? இல்ல பொதுவா நான் இப்ப ஒரு ரெண்டாவது தடவை அட்டன்ட் பண்ணேன் பொதுவா நான் பார்த்தது இல்ல இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து அகம்புறம் நம்ம சொல்லும் போது சரவணன் சார் ஒரு டாக்குமெண்ட் போட்ட இது ஆர்டிகல் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் ஒரு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பகவத் பாதையில அகம்புறம்ங்கிறத வந்து பிசிக்கல் லாஜிக்கலா பிரிப்பாரு பிரிச்சுட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா பிசிக்கலா வந்து ரெண்டா பிரிப்பார் ரெண்டா பிரிப்பார்னா தானா நிகழ்றது நம்ம நிகழ்த்துறது நம்ம எஃபர்ட் எடுத்து நிகழ்த்துறது அது இப்ப உடம்புல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் பண்றது எல்லாமே தானா நடக்குது அது நம்ம இன்டர்வென்ஷனே இல்லை அப்ப நமக்கு வெளியில இருக்கக்கூடிய கை கால் வாய் இது எல்லாம் வந்து நம்ம இப்ப மூக்கை மூடிக்க முடியும் அதாவது நாத்தம் வந்ததுன்னா நல்ல சுகம் வந்ததுன்னா நல்லா சுவாசிக்க முடியுது ஸோ அப்போ நம்ம கண்ட்ரோல் வெளியே இருக்கு அதப்ப ரெண்டா பிரியுது அங்க பிசிக்கல்ல கண்ட்ரோல்டு அன்கண்ட்ரோல்டு அதே மாதிரி லாஜிக்கல் வரும்போது ரெண்டு விஷயம் இருக்கு கண்ட்ரோல்டு அன்கண்ட்ரோல்டு தாட்டு தானா வருது திங்கிங்கு நம்மளா எஃபோர்ட் பண்றோம் இங்க லாஜிக்கல் ஆக்ஷன் வருது இந்த கான்செப்டை முத சொல்லி கொடுங்க அது சரவண் சார் சொன்னதுதான் இதுல யூடியூப் லிங்க்லயே அந்த டாக் எல்லாம் இருக்குது அது கேக்குறவங்களும் அதை பார்த்து சொல்லிடுறோம் சொல்லிருங்க இல்ல பொதுவா ஃபர்ஸ்ட் இந்த அகம்புறம்னு வரும்போது ஐயா திரும்ப திரும்ப சொல்றது வந்து மனதுல வர்றது எல்லாத்தையுமே விட்டுறங்கப்போ அதுல நம்மளுடைய பார்ட் லாஜிக்கல் பார்ட்ல லாஜிக்கல் ஆக்ஷன் இருக்குங்கிறத திங்கிங் நம்ம எஃபோர்ட் பண்றோம் அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் கொஞ்சம் சிரமமா இருக்கு அந்த 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 ஒரு விஷயத்தை நம்ம எம்பசைஸ் பண்ணணும் நீங்க வந்து ஒரு 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 இன்புட் உங்களுக்கு வருது வரும்போது அது கண்டினியூஸா ஒரு தாட்ஸை கிரியேட் பண்ணுது நம்மகிட்ட இருக்கிற மெமரிஸை கொண்டாந்து போடுது அப்போ மெமரிஸ்ல நமக்கு விருப்பம் இருக்கு வெறுப்பும் இருக்கு எல்லாம் உள்ள வரும்போது அதுல திங்கிங் வந்து ஒரு பேட்டர்னுக்கு வர்றப்போ நம்ம கண்ட்ரோல் எடுக்க வேண்டியிருக்கு அங்க ஸோ எந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும் எந்த இடத்துல நம்ம கண்ட்ரோலை விடணுங்கிறத வந்து ஒரு தெளிவு வரணும் அது ஃபர்ஸ்ட் அந்த பிகினர்ஸ்க்கு வந்து நீங்க அதை முத சொல்லி கொடுங்க அதை ஏன்னா நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் சரவண் சார் கிட்ட பல டாக்ஸ் கேட்டேன் ஜெயமணி சார்கிட்ட எல்லாம் கேட்டு கேட்டு நம்ம திரும்ப 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 ஏன்னா அது நமக்கு என்னன்னா எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி இருக்கு கண்டபடி பிரச்சனை அது ஏகப்பட்ட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கப்போ அதுலேயே போயிடும் சிந்தனை இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுவாரு சரவணன் சார் போ சொல்லும் போதே அந்த பெண்டுலம் சொல்லுவாரு பெண்டுலம் கான்செப்ட் சொல்லுவாரு அப்புறம் நம்ம கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்ணும் போது லாஜிக்கலா இருக்கும்போது நம்மளோட ஃபுல் எனர்ஜி வெளியில போகும் வெளியில இருக்கிற விஷயத்துக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியுங்கிற இந்த ரெண்டு கான்செப்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம ஐயாவுடைய கான்செப்டுக்கு வந்து சரவணன் சார் சொன்ன அந்த ரெண்டு எக்ஸாம்பிள் பெண்டுலம் எக்ஸாம்பிள் ரெண்டாவது லாஜிக்கல் ஆக்ஷனுங்கிறது நம்மளுடைய எஃபர்ட் அது கண்ட்ரோலிங் பார்ட் இருக்கு நம்ம கிட்ட அப்படிங்கிறப்போ அப்ப அது அதுக்குள்ள போனாதான் அவங்களுக்கு வந்து அவங்களா ஏற்படுத்தி வச்சுக்கிட்ட பற்று அவங்களா ஏற்படுத்தி வச்சுக்கிட்ட மதிப்பீடுகள் அதெல்லாமே துடைக்க முடியும் கண்டிப்பா இல்லாட்டினா வந்து குணத்துக்குள்ள குணத்துக்குள்ள மாட்டிக்குவாங்க நான் இப்படித்தான் நான் இப்படித்தான் செய்வேன் நான் இப்படித்தான் பண்ணுவேன் அவங்களுக்குள்ள ஒரு பிம்பத்தை மாத்திக்குவாங்க உள்ள அது ஐயா சொல்லுவாங்க சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் உள்ள வந்து சேம் அது அங்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து டிஃபரன்ஸே கிடையாது அங்க அங்க வந்து ரெண்டு ஒண்ணு சோ அதே மாதிரி நம்ம விடும் போது அனுபவமும் சரி அனுபவிப்பவும் சரி இந்த ரெண்டையும் சேர்த்துதான் விடணும் அப்படின்பாரு இது ரெண்டையும் ஒரு ஆப்பிளா இருக்கிறது அது ஆப்பிள நீங்க வெட்டுனீங்கன்னா அனுபவத்தை மட்டும் விட்டு அனுபவிக்கிற நினைவையும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உருண்டு ஓடாது அது ரெண்டையும் சேர்ந்து ரெண்டையும் விட்டது அனுபவமும் அனுபவிப்பவனு ரெண்டையும்
ஓட விட்டா தான் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிற விஷயம் வந்து அதுவும் சொல்லிருக்கு. அதனால என்ன பிரச்சனைனா டக்குன்னு ஏதாவது நம்ம ஒரு ஒரு கான்செப்ட்ல வரும்போது அகம் புறம் சொல்லும் போது இங்க எது நம்மளுடைய பார்ட்டுன்னு அங்க புரியாம போயிருது. எது நம்மளுடைய பார்ட்டு அகத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் போது புறம் அவங்களுக்கு கிளியரா தெரியும் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது புறம் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. ஆனா அகம் வரும்போது அகத்துலயும் ரெண்டு பார்ட் இருக்கு, அதுல ஒரு பார்ட் நம்ம செய்யக்கூடியது ஒரு பார்ட் நமக்கு வேலை இல்லாதுங்கிற விஷயம் வந்து திரும்ப திரும்ப நம்ம அத மண்டையில அட்டிச்சு சொல்லி புரிய இது பண்றதுதான். இதுவும் வந்து முயற்சியே இல்லாம நடக்கணும், அதுதான் ஒரு பெரிய விஷயம். புரிதல கூட யாரையும் ஞாபகம் வச்சீங்கன்னு சொல்றதே கிடையாது. நீங்க ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல விட்டுருங்க, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம் வருது, கொஞ்ச நேரம் நீங்க வந்து அதை தெரியாம புடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வெயிட் தாங்க முடியாதுல்ல. ஒரு இடத்துல எவ்வளவு நேரம் புடிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால வெயிட் தாங்க முடியாது. சோ அப்பா சொல்லி நீங்களே விட்டுருவீங்க. அப்போ பிசிக்கலா அது சாத்தியம், பிசிக்கலா ஒரு பொருள் நம்ம கையில புடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா எவ்வளவு நேரம் புடிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? கைடுத்துக்கிட்டீங்க எந்த நிலையில உங்களுக்கு நல்லா கன்ஃபார்மா தெரியுதோ வெயிட் தாங்க முடியலையோ அப்ப நீ விட்டீங்கன்னா போதும், அது வரலும் இன்னொரு தவறான புரிதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னு அதை ஹைலைட் பண்ணிடுறேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளியில நடக்கிறது எல்லாம் உள்ள நமக்கு ஒரு பல எண்ணங்கள்லாம் நமக்கு பிரதிபலிக்குது இல்லையா. அப்ப நம்ம கான்செப்ட் பிரகாரம் உள்ள வேலை இல்ல, வெளியதான் வேலை. வெளியில என்ன செய்யணுமோ செய்யணும், அதுக்கு மீனிங் வந்து வெளியே உள்ளதா ஒண்ணுமே செய்யாம அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. பிரச்சனைக்கு வெளியிலதான் தீர்வு காணுமோ தவிர நமக்குள்ள காண வேண்டியது இல்ல. ஆனா இது வந்து சில பேர் எப்படி புரிஞ்சுக்கும், வெளியில சாலிடா ஒரு பிரச்சனைக்கு நாம வெளியிலதான் அதுக்கான சொல்யூஷன் பண்ணணுமோ தவிர நம்ம மனசுக்குள்ள சொல்யூஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால வெளியில சால்வ் ஆக வெளியில ஒரு அணுகுமுறைக்கு ரெண்டு அணுகுமுறை எந்த அளவுல அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் சால்வ் பண்றதுதான் நமக்கு அறிவு இருக்க தவிர உள்ள அதை வந்து நிர்வாகம் பண்ண வேண்டியது அந்த நாலேஜ் பார்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வேலை. அப்புறம் இன்னொரு கேள்வி உங்களுக்கு, இப்ப இது வந்து இது நம்ம மரபுல இருந்து வரக்கூடிய ஒரு கேள்வி தான், நம்ம மரபுல இருந்து வரக்கூடிய ஒரு கேள்வி. இதுல வந்து அருள் பெறுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது இல்லையா, அருள் பெறுதல், மெய் அருள் பெறுதல், மெய் அருள். இத நீங்க எப்படி ஐயா பாக்குறீங்க சரவணன் சார்? உங்களைதான் மெய் அருள் சொல்றாங்களா, மெய் அருள், அருள் பெறுதல், அருள் பெறுதல் அப்படிங்கிறோம் இல்லையா. படைத்த அஞ்சு தொழில் சொல்றாங்கல்ல, காத்தல் அதே படைத்தல் காத்தல் அழித்தல், அப்புறம் வந்து மறைத்தல்னு ஒரு தொழில் இருக்கு, இன்னொரு தொழில் வந்து அருள் அருள்தல் ஒண்ணு இருக்கு. மறைத்தல் புரியுது, மறைத்தல் வந்து நம்ம பாக்குறது பாம்பு தெரியாது, பாம்பு பாக்குறது மாதிரி நம்ம பார்க்க முடியாது, நமக்கு காட்டுறது நமக்கு தெரியுது, பாம்புக்கு என்ன தெரியணுமோ அது தெரியுது, நம்ம நாக்கு என்ன சுவையோ அது தெரியுது, பாம்புக்கு உள்ள சாப்பாடு வேற அதை நம்ம சாப்பிட முடியாது. அது மறைத்தல் தொழில் ரொம்ப கிளியரா இருக்கு நேச்சுரல்ல. பட் அந்த அருள்தல் அப்படிங்கிறது எந்த இடத்துல வருது? இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப வந்து எழுத்து வருது இல்லையா, எழுத்து ஆங்கிற எழுத்து அங்க வடிவமும் ஓசையும் சேர்ந்து வருது இல்லையா, அந்த எழுத்தறிவித்தவன நம்ம மறந்துட்டோம், எழுத்தை புடிச்சிட்டு இருக்கோங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அப்ப அந்த அந்த மெய்யருள் அப்படிங்கிறதுக்கும் இப்ப நம்ம நம்ம பிராக்டிஸ்ல பண்ணக்கூடிய அந்த உள்ள ஒரு வேலையில அப்படிங்கிற இதுல ஒரு இயற்கை தன்மையை புரிஞ்சுக்கிறோம்ல, மனசோட இயற்கை தன்மைக்கும் உங்களுடைய அனுபவிப்பவனுக்கு வந்து ரோலே இல்ல உள்ள, நீங்க தான் சொன்னீங்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஒண்ணுதான் அப்படின்னு ரெண்டுமே தாட்டு போது அங்க வேலையே நமக்கு கிடையாது. அப்ப வந்து என்னுடைய அகமும்
பிரம்மாஸ்மினாலும் இறைவன்னாலும் எல்லாமே ஒண்ணுதான். அப்ப இயற்கையா இருக்கிறதுங்கிறதும் நானுங்கிறதும் வேறு வேறு எல்லாம் ஒன்றுதான். அகத்தை பொறுத்தளவுல வெளியில நான் வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிறதோட என்னுடைய வேலை முடிச்சு போச்சு, அவ்வளவுதான் சமாச்சாரம். சமாச்சாரம் புரியுது சார். நான் சொல்ற கேட்க வந்தது என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து ஒரு ஒரு உள்ளுக்கு ஒரு விஷயம் உணர்ந்து வெளிப்படுத்துறாங்கல்ல, இப்ப மூணு வேளை நடக்குதுல்ல. ஒரு வேளை வந்து உணர்தல் நடக்குது, வெளிப்படுதல் நடக்குது. இப்ப நீங்க சொல்ற கான்செப்ட்ல இங்க நான்கிற கான்செப்டே இல்ல, நம்ம உள்ள ஃப்ளோவை அப்படியே விட்டுட்டோம். அவங்க மூலமா ஒரு உணர்ந்து ஒண்ணு வெளிப்படுத்துறாங்க, வெளிப்படுதல். அது வந்து மெய்ப்பாடு அடையுது. மெய்ப்பாடு அடையுது, மூணு ஸ்டேஜ், உணர்தல், வெளிப்படுத்தல், மெய்ப்பாடு அடையுது. இது வந்து ஒரு ப்ராசஸா வந்துட்டு இருக்கு. அதனாலதான் இந்த ஒட்டுமொத்த பரிணாமத்திலயும் நம்ம இருக்கோம். நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பு, ஒவ்வொரு விஷயமும், நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு பொருளுமே அந்த மாதிரி தானே வந்திருக்கு. மருத்துவமாகட்டும், மெய்யியல் ஆகட்டும், வானிவியல் ஆகட்டும், வான சாஸ்திரங்கள் ஆகட்டும், இந்த ஒவ்வொன்றையும் வந்து ஒன்னு 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 உணர்ந்து அதை வெளிப்படுத்துறாங்க இல்லையா. அந்த சோர்ஸ், அந்த மெய்யருள் அப்படிங்கிற கான்செப்டுக்கும், அந்த அந்த உணர்தல்ங்கிற ஒரு நிகழ்ற விஷயத்துக்கும், இந்த லிபரேட்டட் மைண்ட் நம்மகிட்ட இருக்கிற இந்த விஷயத்துக்கும், இது இது எப்படி, இதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு தான் பாக்குறேன். இது இது ஒரு ஒரு உங்களை பயங்கரமான ஆராய்ச்சி அது சம்பந்தமா யோசனை எல்லாம் ஏகப்பட்டது இருந்துச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 2000-3000 புக் இருந்தது, சிடி எல்லாம் ஏகப்பட்ட சிடி இருந்தது, யூடியூப்ல ஏகப்பட்டது கேக்குறது, இதுலயே முழு நேர வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப வந்து படிக்கிறது நிப்பாட்டியாச்சு, யூடியூப்ல பாக்குறத நிப்பாட்டியாச்சு, கேக்குறத நிப்பாட்டியாச்சு. வாழ்க்கையில யதார்த்தமா ஒரு ஒரு சூழ்நிலையும் நம்ம சந்திக்கிறோம் பாத்தீங்களா, அதுல வந்து நிதர்சனமா நம்ம என்ன பாக்குறோமோ அதை வந்து நம்ம வந்து ரியலா டீல் பண்றோம், ரியலா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இந்த சாஸ்திரத்தை அதை அது பின்னாடி போறதுல எல்லாத்தையும் வந்து டோட்டலா டிராப் அப்பே பண்ணிட்டு நான். அதனால அந்த இப்ப வந்து நீங்க வேதாந்தத்துல இருந்து எனக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு பதில் கூட சொல்ல தெரியாது. ஒரு ஒரு சொல்ல சித்தாகாசன் ஏதோ இந்த எதோ இருக்குது, நீங்க இப்ப சொல்றதே இந்த இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் புக்கா படிச்சதுதான் எனக்கு நினைவு இருக்குது, தவிர அது என்னங்கிறதெல்லாம் இப்ப நான் வந்து டோட்டலா மறந்தே போயிட்டேன். ஏன்னா இப்ப ஒரு 7-8-10 வருஷமா வேற எந்த இது நம்ம யோசிக்கிறது கூட கிடையாது. இப்ப சிம்பிளா என்னன்னா, எதுவா இருந்தாலும் நம்ம மனசு உள்ளதாங்க, மனசு இல்லாம நம்ம எதையுமே பார்க்க முடியாது. சிம்பிள் எதை பாத்தீங்கன்னா துருதவே மனசுதான், மனசு இல்லாம எதை பார்க்க முடியுமா சொல்லுங்க. நீங்க எதை போய் எதை பார்த்தாலும் மனசுதான், அது தெளிவா புரியுது நமக்கு, உணர்வு புரியுது. அப்ப வந்து அதுல உங்களுக்கு எங்க வேலை இருக்கு, எங்க வேலை இல்லை, இவ்வளவுதான் பார்ட். மற்றபடி இயற்கையே பூரா போய் நாம ஏதாவது சரி பண்ண முடியுமா அப்படின்லாம் ஒண்ணுங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது வந்து அது ஒரு பெரிய டோட்டல் இயக்கமா அது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குது, எல்லாத்தையுமே இயக்கி நடத்திக்கிட்டு இருக்குது, அவ்வளவுதான். அதுல போய் நாம அதுல என்ன வாழ்றதுக்கு உண்டானதோட நம்ம முடிச்சுக்கணுமோ தவிர அது டோட்டலா நம்ம எல்லாத்தையுமே பாத்திர முடியும், கம்ப்ளீட்டா எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுங்கிறதெல்லாம் பழசு ஒரு ஆர்வம் வந்துச்சு. இப்ப அத பத்தி அந்த யோசனை கூட என் மைண்டுக்கு போறதே இல்லை, அதை பத்தி சிந்திக்கணுங்கிற தோணல் கூட வரலன்னு சொல்ல வரேன். இல்ல அது புரியுது, அந்த மெய் அருள் அப்படிங்கறது வந்து அது நம்ம முடிவு பண்ண முடியாது, அதுவா வந்து இழுத்துட்டு போனாதான் உண்டு. என்னன்னா இப்ப எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு என்னன்னு சொல்றேன்னா, நான் ஒரு சைட் டைப், என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் நம்முடைய கருத்து நாம என்ன டெலிவரி நம்மளால பண்ண முடியும். எனக்கு பதட்டமோ அது அப்படி இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம். அதை நம்ம நிர்வாகம் பண்ணதால நாம என்ன சொல்ல வரணும், நாம என்ன ஃபீல் பண்றோம், என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை சொல்றதுலதான் நம்ம ஃபோக்கஸ் இருக்குதோ தவிர உள்ள அதனால என்னாலும் ஆயிட்டு போட்டுங்கிற கண்டிஷன்லதான் இருக்கு. அதாவது உங்களுடைய இயல்பு தானா வெளியாயிருச்சு. அது என்ன சொல்றேன்னா, அது மாறணும்னு நான் எந்த முயற்சியுமே பண்ணலன்னு சொல்றேன், அது இயல்பா வெளியாயிருச்சு. வந்து அதுவா மாறின மாதிரி தெரியுதுன்னு சொல்றேன். அதே மாதிரி வந்து எழுதுறது கூட வராது. நான் இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-90 கேள்வி, அதை நான் பெருமைக்காக சொல்லிக்கல,
எங்க இருந்து இதெல்லாம் வந்து நடக்குது ஒரு, அதாவது என்னன்னா ஒரு கேள்வி பதில் எழுதணும்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டோம்னா எங்கேயோ இருந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட சிந்தனையும் ஏதோ ஒண்ணு ஒரு லிங்க் நான் யார், அதாவது அது எப்படி வரும், நீங்க சொல்ற அருளுதல் அப்படியே இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல, மேபி எனக்கு அது சொல்ல தெரியல, எங்கேயோ இருந்து அது பாட்டுக்கு வருது, நான் வந்து இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைச்சிட்டு நான் பாட்டு குட்டுருவேன் அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளயோ அடுத்த நாளுக்குள்ளயோ அதுக்கான சரியான எக்ஸாம் வந்து பாரு, நீ கேட்டையில பாரு அந்த எக்ஸாம்னு சொல்லி அப்படி டக்குனு லிங்க் ஆகிற மாதிரி நிறைய நாள் ஃபீல் பண்றீங்க. அப்ப அருளுதல் வந்து அங்க இயற்கையா நடக்குது, அதாவது அந்த அதாவது நாம இயற்கையா இருந்தா அருளுதலும் இயற்கையா வரும் அப்படிங்கறதான் நான் நினைக்கிற விஷயமா இருக்குது. ரொம்ப நல்லது. வணக்கம். சோ நெக்ஸ்ட் சுதா கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன், வாங்க பேசலாம். ஹலோ சார், இப்போ ஒரு ஒருத்தர் பேசியிருந்தாருல, அதுக்கு அவர் வந்து பதில் சொன்னார், இந்த மாதிரி நான் நிறைய புக்ஸ் வந்து படிச்சிருக்கேன், நிறைய விஷயங்கள் தேடி போயிருக்கேன், கடைசியில வந்து இந்த உண்மை தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் விட்டுட்டேன், ஞான இந்த ஞானம் அடைந்த அந்த லிபரேஷன் வந்த உடனே எல்லாம் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ இப்போ எனக்கும் வந்து அந்த மாதிரிதான், இப்ப என்னடா திடீர்னு வந்து முக்தி அடையறது, இத பத்தி யோகம், அத பத்தி சித்தர்கள், அத பத்தி வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதால இப்ப அத பத்தி எல்லாம் நிறைய யோசிக்கிறேன், அதுக்கப்புறம் அத பத்தி எல்லாம் படிக்கிறேன், படிச்சுட்டு ரொம்ப மெனக்கெடுற மாதிரி இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கு, இதெல்லாம் எதுக்கு நார்மலாவே இருந்துடலாம்னு தோணுது. அவரும் அதேதான் மீன் பண்ணாரு நினைக்கிறேன், அதெல்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் தேவையில்லை, கடவுள் எப்படி இருப்பாரு, என்ன இறைய பத்தி ரொம்ப யோசிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி தானே மீன் பண்றாரு அவரு. நெத்தியில குங்குமம் வச்சிருக்கீங்களா என்னன்னு? ஓகே, முன்னாடி நான் இது தரணும் எனக்கு இது கூட அப்படிங்கற டீலிங் இருந்துச்சு. இப்ப நான் வைக்கிறது இங்க எதுக்குன்னு கேக்குறீங்க? ஓபனா சொல்றேன், எனக்கு வச்சா தான் எனக்கு கொஞ்சம் மூஞ்சி நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே ஓகே. வந்து நான் வைக்கிறது இந்த குங்குமம் வந்து என் மூஞ்சியை பார்த்தினா இல்லைன்னா ஏதோ ஒரு ரொம்ப என்ன ஒரு வேற யாரோ மாதிரி எனக்கு தெரியும். நான் இது வந்து என்ன வந்து ஒரு பிரைட்டா வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த குங்குமம் யூஸ் பண்றோம் தவிர வீட்டுல எல்லாரும் ஒரு பெரியவங்க எல்லாம் இவ்வளவு காலம் சேர்ந்தவங்களும் ஒரு முறைப்படுத்தி வச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிருந்தாலும் மித்தவங்க எல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கிறோம் போது எல்லாருமே அப்படி இருந்துதானே இப்ப நம்ம அடுத்தடுத்த மேம்பட்ட நிலைக்கு வந்துருக்கிறோம். முதல் நிலையிலேயே நம்ம அப்படி வந்துட்டோமா? வரல. இல்ல, அதனால இந்த நாம அந்த வீட்டுல இருக்கிற பாரம்பரியத்தான் வரும்போது நாம என்ன பண்றோம்னா, இப்ப பலசல சாமி கும்பிடாம ஒரு தடத்துல உட்காந்து சாப்பிடுறதுனாவே டென்ஷனா இருக்கும். அப்புறம் என்ன, இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்த வாட்டி நம்ம வந்து எனக்கு ஞாபகம் மறந்து உட்காந்து தட்டத்துல சாப்பிட்டு போது கூட எனக்கு குடுக்கல, ரெண்டு இட்லி சாப்பிட்டு ஞாபகம், ஏ நீ சாமிய கும்பிடலாம் விட்டுட்டியே அப்படின்னு கூட எனக்கு சொல்லும். அப்ப என்ன கேட்டா, இன்னைக்கு அந்த ஞாபகம் மருதி கொடுத்ததும் கடவுள் தான், ஞாபகம் வரல, சரி விடு, ரைட். இப்ப பழசுல என்ன பண்ணுவோம்னா, அது முடிச்சு சாப்பிட்டு முடிச்சு கழிச்சு போய் அதுக்காக வந்து அந்த பேலன்ஸ் விட்டதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் எடுத்து சாமி கும்பிட்டு வச்சிருக்க சபைய பொறுத்த வரைக்கும் கடவுள்ன்றது ஒரு சக்தி அப்படிதானே பாக்குறாங்க, இறைவன்றது ஒரு சக்தி, நம்ம மீறி ஒரு சக்தி இருக்குன்னு. அப்ப எனக்கு அந்த மாதிரி
எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடிதான் அது தெரிய வந்தது. நம்ம கோவில், எனக்கு கோவிலுக்கு எப்போதும் போனாலும் கனெக்டே ஆகாது. கடவுள் சன்னதிக்குள்ள போனாலும் என்னால ரொம்ப கனெக்ட் பண்ணி எல்லாரும் பயங்கர பக்தியா இருப்பாங்க முன்னாடியே, என்னால அவ்வளவு பக்தியெல்லாம் இருக்க முடியாது. எங்க பாட்டி பிள்ளையார மட்டும் ரொம்ப பிடிச்சிக்கோ, அவர் தான் உனக்கு எல்லாம் பண்ணுவாருன்றதால பிள்ளையார் கிட்ட போனா மட்டும் வேண்டிப்பேன். வேற எந்த கடவுள் முன்னாடி போய் சன்னதியில போய் நின்னாலும் எனக்கு ஒரு கனெக்டே ஆக முடியாது. வேண்டறதுக்கும் என்னடா அது அப்படின்னு ஒரு அப்படிதான் இருக்குமே தவிர, இல்ல பயம் இருக்கும், ஒரு மாதிரி பயம்படுத்தி வச்சிருப்பாங்க கடவுள். சிவன் அம்மன் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி கடவுள்ன்றது ஒண்ணும் இல்லாத ஒரு தன்மைதான் அப்படின்னு, அது அது உண்மையா இல்லையா தெரியல, அது ஒரு கான்செப்டா சொல்றாங்க. சோ அது அதை நான் வந்து சரி எனக்கு வந்து ஓகே அப்படின்னு நம்பலான்ற மாதிரி எனக்கு தோன்றதால ஒரு ஒண்ணும் இல்லாத தன்மை. கோவில்கள் வேற ஒரு ரீசன்காக கட்டியிருக்காங்கன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் அது வந்து அது ஜஸ்ட் நம்ம உடம்பு அதுக்குள்ள ஆத்மா இருக்கிற மாதிரின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் முருகன் முப்பாட்டுன்றாங்க. சில பேர் வந்து இல்ல இல்ல அவர் வந்து முருகன் நம்ம வந்து கடவுள், அவர் வந்து அந்த பெரிய சக்தியை நம்ம முருகனா பாக்குறோம் அப்படின்னு நிறைய குழப்புறாங்க. சோ எனக்கு வந்து சரி இதெல்லாம் வேண்டாம், ரொம்ப குழப்பமா இருக்கு, புரியவே இல்லை, ஒண்ணும் இல்லாத தன்மையே கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றத விட எனக்கு புரியல, அது பின்னாடி ஏதோ ஒரு தாத்பரியம் இருக்கலாம், எனக்கு புரியல. அது ரொம்ப தேடி போனா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆன்சர் சொல்றாங்க அப்படின்னு இருக்கும்பொழுது, இப்போ எங்களோட வீட்டுல வந்து எல்லாமே ஹோமங்கள் பண்ற பழக்கம் இருக்கு எல்லாத்துக்கும். அப்போ வந்து நான் இதெல்லாம் விட்ட உடனே நம்ம இப்ப ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணா கூட நம்ம எதுவும் ஹோமம் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்கம் மனசு தோணினாலும், இன்னொரு பக்கத்துல வந்து அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜிக்காக பண்றோம். அது நம்மளோட மூதாதையர்கள் வந்து ஏதோ ஒரு ரீசன்காக தானே பண்ணிருப்பாங்க. அது நம்மளுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னா அவங்களும் எதுவும் புரியாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு புரிதல் இருந்துதானே இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அப்படியே அதெல்லாம் விட்டுடலாமா அப்படின்ற ஒரு யோசனை வருது. கடவுள் நான் வீடே வந்து மாறினேன், வீடு மாறினோடனே எனக்கு வந்து ஒரு கடவுள் படத்தை வைக்கணும்ன்ற ஒரு ஆவலே, வைக்கலாமா வேண்டாமான்னு ஒரு டைலமாவா இருந்தது. வைக்காம விட்ட தப்பு எனக்கு வேண்டாம்னு தான் தோணித்தான், ஆனா திடீர்னு எப்படி திடுதப்புன்னு விடுறது அப்படின்ற ஒரு யோசனை. அங்க பார்த்தா அந்த வால்லயே ஒரு பிள்ளையார் போஸ்ட் இது பெயிண்ட் பண்ணிருந்தாங்க. சோ நான் அதுக்கிட்டே விலை கேட்டேன். சோ இதை எப்படி விடலாமா வேண்டாமா அப்படி அந்த ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து எல்லாரோடையும் சேர்ந்து இருக்க வேண்டியது இருக்கு. நீங்க ஒண்ணு மட்டும் தனிப்பட்ட இது கிடையாது. உங்களுக்கு கடவுள் இதெல்லாம் வந்து உங்க தனிப்பட்ட சம்பந்தப்பட்டது, புரியுதுங்களா? அது ஒரு சக்தி அப்படிங்கறது உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கிறது நீங்க இதை வச்சுக்கீங்க, அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப நாம எல்லாரோடய சேர்ந்து இருக்கும்போது இப்ப உங்களுக்கு இந்த எது ஒரு யோகம் பண்றதுல கூட விருப்பம் இல்லைனா கூட வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்க, பண்ணிட்டு போங்க. அதனால என்ன, இப்ப எனக்கு வந்து ஒரு கோயிலுக்கு போறதுல கூட எனக்கு நாட்டம் இல்லைன்னு வச்சுக்கோமா, ஒரு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு கூட வச்சுக்கங்க, என்ன போய் கும்புறதுக்கு என்ன இருக்குன்னு வச்சாலும் எங்க வீட்டுக்காரமா என்ன வந்து எங்க கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிடறான்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து போகணுமா போக கூடாதா? போகணும், அவங்களுக்காக போகணும். இப்ப பிள்ளைங்களுக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா நமக்கு பிடிக்கலனால அதுக்காக அவன் போறமா போலியா? அவங்களுக்கு பிடிச்சதுங்கிறதுக்காக ஒரு வேலையை நமக்கு அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கூட இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் அவங்களுக்காக செய்யறமா இல்லையா? அந்த மாதிரி நாம வந்து இது நமக்காக இண்டிவிஜுவலா தேவையில்லைன்னா நீ உங்க 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 தனிப்பட்ட நீங்க மட்டும் பெர்சனலா டீல் பண்றதுல அது உங்க சாய்ஸ் வச்சுக்கு. நான் சொல்றது பாத்தீங்கன்னா உங்க ஒரு தனிப்பட்ட சிங்கிள் ஒருத்தருடைய இதுனா உங்களுக்குள்ளங்கிறத நீங்க கடவுளுக்கு எப்படி வச்சுக்கிறீங்களோ அது நீங்க உங்களுக்கு எப்படி சௌகரியமா உங்களுக்கு எது எந்த இது உங்களால லாஜிக்கலா ஏத்துக்க முடியுதோ நீங்க அந்த மாதிரி வச்சுக்கீங்க. புதுப்படியா இருக்கும்போது வீட்டோட டோட்டாலிட்டி என்ன ரோலோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். நான் தான் டிசைடிங் அத்தாரிட்டி, ஆனா என்னாலயே வந்து ஒரு ஏதோ ஒரு ரீசனுக்கு மூதாதையர்கள் பண்ணிருக்க மாட்டாங்களா, நம்ம அப்படியே விட்டுட முடியுமா அப்படின்னு தப்பு இருக்கு. என்ன தப்பு இருக்கு? சேர்ந்துட்டு போட்டோம். சரி, இப்ப அப்படியே என்னன்னா ஒரு புது வீடு வந்தீங்கன்னு வச்சுக்கீங்க, இதை வைக்கலாமா வேணாங்கிற ஆராய்ச்சி விட சரி ஒரு பூஜை பண்ணிட்டோம் சரி எல்லாம் நல்லா இருக்கட்டும் நினைக்கிற ஒரு பாசிட்டிவ் நினைச்சு என்னமா தப்பு இருக்குது? அதனால அப்படி இருந்தா என்ன தப்பு? அப்போ நம்ம லிபரல் ஆனது ஆயிட்டோம்னு சொல்றோம், எனக்கு வேண்டான்னு ஒரு விஷயம் தோணுது, அப்ப அது பண்ணிட்டோம்னா அது எப்படி லிபரல் ஆன மாதிரியான ஒரு புரிதல் இருக்கு? இது இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு கடவுள் வந்து ஒரு தன்மை இல்லாத வரும்போது அப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு? புறம் சம்பந்தப்பட்டது தானம்மா, நீ ஒரு வீட்டுக்கு மாறுறது அங்க ஒரு பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறதுங்கெல்லாம் எக்ஸ்டர்னல் தானே. வேணா உங்களுக்கு வேணும் நீங்க பண்ணிக்கீங்க, வேணானா விட்டுருங்க. அதுல உங்களால வந்து ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்க முடியலன்னு வச்சுக்கீங்க, வேணும்னு நிறைய பாசிட்டிவ் தோணுச்சுன்னா வச்சுக்கீங்க, உங்களுக்கு வேணவே வேணாம் தோணுச்சுன்னா விட்டுருங்க, அது உங்க விருப்பம் தான். எதுலயும் பிடிவாதம் இல்லாம இருந்தா போதுமா? வேணான்றதுல கூட பிடிவாதம் தேவையில்லை.
நான் வந்து நாம விடுதலை அடைஞ்சிட்டோம் செய்ய கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால ஏதோ ஒரு கோயில்ல அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தரத்துக்கு கூட நீங்க போனீங்கன்னா கோயிலுக்கு போக கூடாதா அப்படி கிடையாது. இப்போ வந்து தஞ்சாவூர் கோயிலுக்கு போய் நம்ம அந்த ஹிஸ்டாரிக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரசிப்பா இருக்கிறது கூட இப்ப நம்ம போய் பாக்குறோம் போக கூடாதா, இல்ல பழைய பிளேசஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போம் கோயிலுக்கு போறோம் மொத்தமா அந்த ஆர்ட் இதெல்லாம் பாக்குறது கூட போலாம் இல்ல எடுத்துங்க. அதுக்கப்புறம் இந்த யோகம் பத்தி ஒருத்தர் க்வெஸ்சன் கேட்டிருந்தார்ல, இங்க இந்த யூகேல இருந்தோ இங்க ஒருத்தர் அவரோட பேசியிருந்தீங்க, ஒரு ரெட் கலர் போட்டிருந்த அவர் நிறைய விஷயங்கள் பத்தி திருமந்திரம்ல நீங்க யோக நிலைகள் பத்தி நிறைய சொல்லிருந்தீங்க, அதெல்லாம் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. சோ நான் சில விஷயங்கள் நல்லா புரியணும்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் படிக்கிறது நல்லதா இல்லன்னா அதெல்லாம் நீங்க தேவையில்லை சீக்கிரம் புரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது நிறைய கருத்து வச்சிருக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் பூச விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது அந்த கருத்தோட ஒப்பிட்டு பார்த்து உங்களோட ஒப்பிட்டு பார்த்து உண்மையா போயன்னு ஆராய்ச்சி பண்ணணும். விஷயம் கம்மியா தான் தெரியும் அப்படின்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதனால எல்லாரும் பேசிக் வந்து பகவத்கீதை, அத வந்து நான் ஏதாவது நிறைய க்வெஸ்சன் கேட்ட அந்த ஆன்மீகம் பத்தி, நீ வந்து பகவத்கீதையை ஃபர்ஸ்ட் படி, அதுதான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு அது என்ன படிக்கவே தோண மாட்டேங்குது. சோ ஒருவேளை படிக்கலாம் பகவத்கீதை நான் படிக்கவே இல்லை அப்பனா சொல்றேன். அது இதுக்கு சொல்லல, என்ன சொல்றேன்னா நீங்க அப்படி எல்லாம் ரொம்ப உங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால நீங்க ரிலாக்ஸேஷனா இருக்கிறீங்களா அது முதல்ல உங்களுக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் விஷயம். சரி சரி, இன்னொன்னு இது புறம் சம்பந்தப்பட்டதுதான், இருந்தாலும் இது தெரியல இந்த ஃபோரம்ல உங்ககிட்ட கேக்குறது எப்படி தெரியல எனக்கு. ஆக்சுவலா இந்த இயற்கை சார்ந்து வாழறவங்க இந்த செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங் அந்த மாதிரி இந்த ஆல்டர்னேட் ஸ்கூல் அதெல்லாம் நான் போய் பார்த்துருக்கும் பொழுது அங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தங்களுக்கு வந்து 4 ட்ரெஸ் இருந்தா போறோம், நான் ஒரு ஸ்கூல் போயிருந்தேன் புவிதம், அங்க 4 ட்ரெஸ் இருந்தா போறோம், நிறைய தேவையில்லை, நம்ம வந்து இப்ப நகைகள் போடுறது கூட வந்து இயற்கையை வந்து நம்ம ரிசோர்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இயற்கையதான் நம்ம ஸ்பாயில் பண்றோம் எல்லாமே அப்படின்ற ஒரு சொன்ன உடனே எனக்கு ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் ரொம்ப நான் பண்றது ஊசி மணி பாசி மணி போடுறது அதுல வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறது அதுலதான் ரொம்ப விருப்பம் இருக்கு. சோ இங்க போயிட்டு வந்து ஒருவேளை பண்ணக்கூடாதோ நம்ம வந்து இயற்கையை அழிக்கிறோமோ அப்படின்ற ஒரு எப்படி இதெல்லாம் எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறது பண்ணிக்கலாமா நம்ம இஷ்டப்படி இல்லனா இல்ல இல்ல இது இயற்கை விருப்பப்படி பண்ணுங்க தப்பே கிடையாது, மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம நீங்க என்ன பண்ணாலுமே நல்லதுதான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க என்ன இருக்கு, அதனால யாருக்கும் தொந்தரவு இல்லைன்னா தாராளமா இருங்க, என்ன தோணுதோ புறத்தை கொடுத்தவங்களும் சரிப்படுதோ செய்யுங்க. அகம் சம்பந்தப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பயில் தான், நம்ம ஒண்ணும் செயல்பட முடியாது. புறங்கிறது அவங்கவுங்க எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள், நீங்க எதிர்கொள்றதுல உங்க கருத்துக்கு நீங்க உங்களுக்கு முரண்படாம இருக்க போதும், நீங்க அது சரியா நியாய தர்மத்துக்கு உட்பட்டு உங்களுக்கு முரண்படாம நீங்க செயல்பட்டீங்கன்னா எது வேணாலும் செஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ரொம்ப இது ஆராய்ச்சி பண்ண தேவை, இப்படி இருந்தா சரிப்படுத்த பண்ணுங்க தப்பு. சரி சார், தேங்க்யூ, அவ்வளவுதான் சார். அவர்களே ஒரே ஒரு செகண்ட், ஓகே. பிரபாகரன் ஃப்ரம் சிங்கப்பூர் உங்களுக்காக பதில் அனுப்பி இருக்காங்க, அது நீங்களும் படிக்கலாம் நானும் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். சரி, எது நமக்கு புலப்படுகிறது என்பதையும் அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் உந்துதல் தோன்றுவதும் அது எப்போது புரியும் என்பதும் நம்மால் ஊகிக்க முடியவில்லை அப்படின்னு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுல டவுட் இருந்தா அவரை ஓபன் பண்றேன், அவர்கிட்ட டைரக்டா கேட்கலாம். அந்த இது பிக்சர் போடுங்க சார், அதை நான் பாக்குறேன், ஒரு நிமிஷம் திருப்பியும் நான் படிக்கணும் அது. இல்ல அது வந்து சாட்ல போட்டிருக்காங்க, ஒரு நிமிஷம் கொடுங்க, கொடுக்குறேன், காமிக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். Thank you.
அது அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு காப்பி பண்ணி ப்ரொஜெக்ட் பண்றேன். அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அ செகண்ட் ஆகும். Share screen. புலப்படுகிறது என்பதையும் அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் உந்துதல் தோன்றுவதும் அது அப்பொழுது புரியும் என்பதும் நம்மால் ஊகிக்க முடிவதில்லை. சோ அது எப்போ எனக்கு புரியணும்னு இருக்கோ அப்ப புரியும் புரியணும் அதான மீனிங். சரி இப்போ இதெல்லாம் உங்களுக்கு டவுட்னா அவரை கனெக்ட் பண்றேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அதான் டைரக்ட் எக்ஸ்சேஞ்ச் இருந்துக்கலாம். பிரபாகரன் கொஞ்சம் டவுன்ல வரணும். ராஜாராம் ஓகே அன்மியூட். எஸ் சார் ராஜாராமன் அவங்க ஏதோ ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. சுதா வணக்கம். அப்ப ஒரு நாள் சும்மா சோர்வா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு உட்காரும் போது எத்தனையில வந்த விஷயம்தான் இது. இதுல வந்து முதல் ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எது நமக்கு புலப்படுகிறது. நீங்க உங்க கவனத்துக்கு வருது பாருங்க எது நமக்கு புலப்படுகிறது. நீங்க நம்பிக்கைங்கிறீங்க, இது பூஜைங்கிறீங்க, புனஸ்காரங்கிறீங்க, இது எல்லாமே மதிப்பீடுகள், அதெல்லாம் நினைவுகள். நீங்க அதுக்கு ஒரு 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 சட்டை ஏற்றி வச்சிருக்கீங்க. அது மேல சில சில வேல்யூஸ் மேல அது மேல இருக்கீங்க வேல்யூஸ். எது நமக்கு புலப்படுகிறது என்பதையும் அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். அதை இது என்னதான் அப்படின்னு இப்ப ஐயா சொல்றாரு பாருங்க, விசாரம்னு சொல்லிட்டு ஊந்துதல் அந்த ஊந்துதல் எப்படி உங்களுக்கு தோன்றுச்சு. அந்த அது எப்போது அது ஏதோ ஒரு விஷயம் கேக்குறீங்க அது எப்போது புரியும். சரவண சாருக்கு எப்படி புரிஞ்சுச்சு. அவர் 3000 புக்கு படிச்சிருக்காரு, எத்தனையோ சீடி கேட்டிருக்காரு, எத்தனையோ யூடியூப் பாத்திருக்காரு, எல்லாத்தையும் அங்கங்க போய். அவர் பெரிய ஆளுங்க, அவர் வந்து வேதாந்திர மகர்ஷியோடைய இதுல பெரிய ஆள். அவர் சரவணன் சார் பேசிட்டு சரவணன் சாரு வேதாந்திர மகர்ஷி அவங்க இடத்துல போய் இப்ப அவரால் பேச முடியுதுன்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார்ல. என்னால எதையும் பேசவே முடியாது ஆனா இப்ப பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஊந்துதல் எப்படி வந்தது. அப்ப ஏதோ ஒண்ணு அவருக்கு புரிஞ்சிருக்கு, ஏதோ ஒன்று புரிஞ்சிருக்கு இல்லையா. அது என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ள நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சிருக்கு அவருக்கு. அந்த அது புரியுறது எப்ப புரியும்லாம் சொல்ல முடியாதுங்க. இது வந்து ஒரு ப்ராசஸா நடந்துகிட்டே இருக்கணும். ஆமா இங்க எந்த முயற்சியும் எடுக்க கூடாது. நீங்க உள்ளுக்குள்ள எந்த முயற்சியும் எடுக்க கூடாது. ரெண்டாவது வந்து இந்த நம்பிக்கை எல்லாம் நீங்களா பெருசா ஒரு 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 கல்லை தூக்கி வச்சுக்காதீங்க. அதாவது ஐயோ முன்னோர்கள் பகவத்கீதை அப்படி எப்படின்னு அது நிறைய விஷயம் எல்லாத்துலயும் என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் உள்ள எடுத்துக்கிட்டு அதை கம்பேர் பண்ணிக்கிட்டு இந்த கான்செப்டை தூக்கி அதில் தூக்கி போட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்ப ஜீவமணி ஐயா சொன்னது மாதிரி தான். நீங்க ரொம்ப நிறைய தெரிய 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 லோடு தாங்காம எல்லாத்தையும் கீழே இறக்கி வைப்பீங்கல்ல. எல்லாத்தையும் தூக்கி கீழே இறக்கி வச்சோம்னா ஒரு நிலைக்கு தெரியும் இது புரியும்ல. கீழே இறக்கி வைக்கிறதுக்காக லோடை ஃபுல்லா மேல ஏத்திக்கிட்டு மறுபடியும் கீழே இறக்கி வைக்கிறதா. அதுதான் அவர் சொல்றாரு. ஜீவமணி சார் சொல்ற விஷயமும் அதான். நீங்க நிறைய தெரிய தெரிய நிறைய படிக்க படிக்க பகவத்கீதை நிறைய விஷயங்கள் வேதாந்தம் இது எல்லாமே நிறைய படிக்க படிக்க என்ன ஆகும்னா நீங்க லோடு ஏத்திக்கிட்டே இருக்கீங்க. இங்க என்ன வேலை அப்படின்னா எதையுமே அதாவது எல்லாத்தையுமே ஃப்ளோல விடுற வேலை. ஃப்ளோல உள்ள வேலைன்னா அதுதான் இயற்கை, அதான் நேச்சர். சோ அந்த நேச்சரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் நமக்கு இவ்வளவு தடை வருதுன்னா ஏகப்பட்ட விஷயம்
அதையெல்லாம் வேணும், ஏன்னா எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறோம். அதுதான் சரவணன் சார் வந்து சொல்றாரு, இங்க ஒரு வேலையும் இல்லைங்கிறாரு மனசுக்குள்ள. நமக்கு வேலை எல்லாம் வெளியே தான், வெளியில என்ன செய்யணுமோ அதை செய்வோம் அப்படிங்கிறாரு. தாட்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல இல்லைங்கிறாரு. இப்ப நான் அவர் சொன்ன விஷயத்தையும் இப்ப நான் சொன்ன விஷயத்தையும் ரிலேட் பண்ணி பாருங்க, புரியும். எல்லாத்தையும் நினைவுல இருக்குங்கறது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அதான் அவர் சொல்றாரு, சரவணன் சரவணன் சார் சொல்றாரு. செயல்களுக்கு the rules are different because I am not alone. I am part of this society. So if I am flexible, I will be more comfortable than becoming rigid to my understanding. Please reflect. சொல்லுங்க அப்படினு சொல்லுங்க. இது ப்ராஜெக்ட் ஆயிச்சா? ஆ ப்ராஜெக்ட் ஆகல இன்னும். இன்னும் ஆகலையா? Oh, I'm sorry. My mistake. இப்போ ப்ராஜெக்ட் ஆயிருக்கா? நோ இருக்கு சார். ஆன் ப்ராசஸ். இப்போ ஆயிருக்கியா? ஆ இருக்கு. அவங்க சொன்னதான் இவர் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். சொசைட்டில இருக்கும்போது நமக்கு இன்னொரு தனியா ரூல் இருக்க முடியாது, அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும். ஓகே சார். சார் ஒரு நிமிஷம் ஜீவமணி சார் கிட்ட ஒண்ணு கேட்கணும். ஜீவமணி வேணுமா? ஓகே 1 மினிட். ஜீவமணி சார் வாங்க. எஸ் மேடம் சொல்லுங்க. இன்னொருத்தர் ஏதோ பொட்டு வச்சிருக்காரு, எனக்கு பேர் தெரியாது, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் வரேன். இன்னொருத்தர் என் பேரு சரவணன். எங்க பேரு சட்டக்கார பேரு ஜீவமணி. என் பேரு சரவணன். யார் வந்து வேதாத்ரி மகரிஷி அவரோட கிளாஸ்ல ரொம்ப நாள் பார்ட்டிசிபேட் பண்ணது? நாங்க ரெண்டு பேருமே வேதாத்ரி மகரிஷில துணை பேராசிரியரா இருந்தோமா, ஜீவமணி. இப்போ அதெல்லாம் விட்டுட்டீங்களா? இப்ப அங்க கத்துந்த கான்செப்ட்ல எந்த ஒரு பலனும் இல்ல அப்படின்ற மாதிரி, ஏன்னா நான் போகலாமான்னு இருக்கேன். ஒரு புரிதல் கண்டிப்பா எந்த லாபமும் இல்லன்னு சொல்ல முடியல. எல்லாமே ஹெல்ப் பண்ணுச்சுமா, எதுவுமே தப்பு எல்லாம் சொல்லவே இல்லை, எல்லாமே ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனா வந்து ஒரு முடிவா காங்கிரீட்டா இவ்வளவுதான் முடிக்கிறதுக்கு எதுவுமே பண்ணல, எல்லாமே தொடர்ந்து அதுக்கு தேவைப்பாடு இருந்துட்டே இருந்துச்சு. இங்க 5வது வந்த வாட்டி தான் கம்ப்ளீட் ஆச்சு. எல்லாம் உண்மைதான், எல்லாமே நீங்க வந்து தியானங்கள் நிறைய அனுபவங்கள் வந்து யோகத்துல வந்து எல்லாமே இருக்கு, எல்லாமே முயற்சி பண்ணலாம். முடிவான முடிவு அப்படின்னா விடுதலை தான். இது எல்லாமே வந்து அதுக்கான படிக்கிறதுக்குலாம் வச்சுக்கலாம். நாம அடைய வேண்டியது விடுதலை தான் தவிர, அடைய வேண்டியது கூட இல்லை, இருக்கிறத உணர்றது விடுதலை தான். நம்முடைய ஏற்கனவே விடுதலை இருக்கு, அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறோம் நாம, அந்த டிஸ்டர்பன்ஸை நம்ம நிறுத்திட்டோம் அவ்வளவுதான். இது வந்து எதுவுமே பண்றதுல அந்த குண்டலினி மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோமா? வேதாத்ரி மகரிஷியில பயிற்சி இருக்குது இல்லையா, பிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கு, அத வந்து நான் வேற என்ன செஞ்சேன்? இல்ல ஓபனா சொல்ல எந்த அனுஷ்டானமும் பண்றது இல்லம்மா, only deliberate. வணக்கம் சுதா, நான் ராஜா ராஜாராம் பேசுறேன். சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், அதை நீங்க புரிஞ்சுங்க. நீங்க டைனிங் டேபிள் இருக்கலாம் உங்க வீட்டுல, அது மேல ஒரு வெள்ள வேஷ்டிய மேல போட்டுருங்க. வெள்ள வேஷ்டிய போட்டீங்கல்ல, வெள்ள வேஷ்டிய போட்டீங்கன்னா அதுதான் இயற்கை, அதுதான் நேச்சர். ஓகேயா? நீங்க அது மேல ஒரு ஃபேர் வாஷ் வைக்கிறீங்க, சாப்பாடு செஞ்ச சாப்பாடை மேல எல்லாம் வைக்கிறீங்க. இப்ப வந்து என்ன ஆகி போச்சுன்னா வேட்டி மறைஞ்சிருச்சா, போட்ட வேட்டி மறைஞ்சிருச்சுல்ல,
சரி இப்ப இருக்குறவங்க மனசு கோபமா அவங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா சாம்பார் சாப்பிடுறது இல்லையா தை சாப்பிடுறது இதெல்லாம் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த இப்ப சார் சொல்றது அந்த இயற்கை இப்ப ஒண்ணு அடைய வேண்டியதுக்கு ஒண்ணுமே இல்ல அதுதான் நேச்சருங்கிறார்ல ஜீவமணி சார் இப்ப இங்க எல்லாம் என்னன்னா இப்ப இது எல்லாமே ஸ்டாட்டிக்கா இருக்கு நான் சொல்ற எக்ஸாம்பிள்ல ஸ்டாட்டிக்கா இருக்கு ஆனா மைண்ட்ல வந்து அது எல்லாமே டைனமிக்கா இருக்கும் வந்து போயிட்டு இருக்கும் ஆனா அதோட நேச்சர் வந்து இப்ப நீங்க நாக்கு நாக்கு இருக்கு நாக்குல இனிப்பு சுவை போயிட்டீங்கன்னா இனிப்பு சுவை தெரியுது அது மறுபடியும் நாக்கு அதோட நார்மல் நேச்சருக்கு வருது இல்லையா இப்ப ஒரு கசப்பு ஒரு பாவக்காய் சாப்பிடுறீங்க பாவக்காய் சாப்பிடுறீங்க கசப்பா தெரியுது கசப்பு அப்படியே இருக்கா உள்ளடக்கிய ஒரு நேச்சர் வந்துட்டு வந்துட்டு போகுது இல்லையா எதுவும் நிலைக்கல இதுதாங்க கான்செப்ட் இதத்தாங்க அவரு ஐயாவும் சொல்லிட்டு இருக்காரு சரவணன் சாரும் இதத்தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு அவர் ஜீவமணி ஜீவமணி சாரும் ஒவ்வொரு தடவையும் இதுதான் சொல்லிட்டு இருக்காரு உள்ளுக்குள்ள ஒண்ணு வேலையே இல்ல நமக்கு அப்படின்னு தேவைப்படுறப்போ நம்ம வெளியில வேலை இருந்தா அது அத ஒரு ஆக்ஷனுக்கா அதாவது திங்கிங்கிறது வந்து உங்க கண்ட்ரோல் அது அது நம்ம தான் பண்ணி ஆகணும் திங்கிங் வந்து ஒரு ஆக்ஷன் செய்யணும்னா நீங்க கன்சிக்வன்டியோட திங்க் பண்ணி தான் அது பார்த்து தாட்ஸ் அது நேரம் எல்லாமே நம்ம கையில இல்லை இது நமக்கு தோணுது இது தோணல அப்படிங்கறதெல்லாம் நம்ம கையில இல்லை தெரிஞ்சிருப்பாங்க அது எல்லாமே அனுபவமா இருக்கு நீங்க எல்லா அனுபவத்தையுமே விடணும்னா நீங்க தவ செஞ்சு என்னென்ன அவரு சரவண ஐயா இருக்காரு இருக்காங்க சாப்பிடுறது ஒண்ணுதானே அவங்களுக்கு ஒரு 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 தோசை சாப்பிடுறாங்க ஒரு ஃபீல் பண்றாங்கல்ல அந்த ஃபீலிங்கும் அவங்களுக்கு ஒண்ணுதான் குண்டலினசத்துல கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸும் ஒண்ணுதான் அவங்களுக்கு ஏன்னா ரெண்டையுமே விடணுமே இது நல்லது அனுபவம் இது கெட்ட அனுபவம்னே இல்லையே அவங்க வரைக்கும் எல்லாமே அனுபவத்தை விடுறதுதான் அங்க அனுபவமும் அனுபவிக்கணும் ரெண்டு பேரும் கடந்து போயிட்டே இருக்காங்க நிமிடத்துக்கு நிமிடம் அப்படியே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்கள அதுதான் நேச்சர்னு சொல்றாரு ஐயாவும் திரும்ப திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்காரு இதுதான் நம்மளோட இன்னசென்ட் நேச்சர் தான் நேச்சர் அப்படிங்கிறாரு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா புரியாது ஏன்னா நம்ம டைனிங் டேபிள்ல ஏகப்பட்ட ஐட்டத்தை மேல வச்சிருக்கோம் அதுதான் பெருசா தெரியுது நமக்கு அவரு சரவணன் சார் கிட்ட இன்னும் தெளிவா பேசிக்கலாம் அவர் நிறைய சொல்வார் பேசுங்க நீங்க குரூப்ல அனுப்ப முடியுமா சார் அது நம்பர் அனுப்ப முடியுமா குரூப்ல நம்ம குரூப்ல இப்போ ஒரு நம்பர் வந்து சரவண நம்பர் ஏ நம்பர் அனுப்புறேன் குரூப்ல ஓகே அந்த பிரவாகம் 8ல இருக்கேன் நானு அப்படியே ஆவுது பாருங்க ஸ்கிரீன்ல வந்திருக்கா பாருங்க சுதா அது ஷேர் ஆயிடுச்சு சார் ஆ வந்து ஜீவமணி சாரோட வந்திருக்கு ஆ ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க ஜீவமணி சார் ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கிறேன் இப்போ நீங்க அது சொன்னீங்கல்ல இந்த விஷயங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது இத லிபரலைசேஷன் அடையிறது மட்டும்தான் மேட்டர் அப்படின்னு அது ஒண்ணுமே கிடையாது கூட நீங்க அனுபவிச்சது புரிய முடியும்ல அந்த மாதிரி அப்படி என்னதான் இருக்கு அதுல அப்படின்ற மேபி ஒரு சிலருக்கு கியூரியாசிட்டி இருக்கலாம் இப்ப டைரக்டா இத பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை அப்படி பெருசா பேசுறாங்க என்னதான் இருக்கு அப்படின்ற ஒரு உங்களுக்கு தெரிஞ்சதால அது ஒண்ணும் இல்லைன்ற ஒரு இது இருக்கு நம்மளுக்கு வந்து என்ன நான் அப்படி யோகம் ரொம்ப பெருசா பண்ணதில்லை ஆசனாஸ் மட்டும் பண்ணிருக்கேன் ரொம்ப ரெகுலர்லாம் கிடையாது கத்துக்கிட்டேன் அப்படி இருக்கு அப்படின்னு பாக்கணும்ன்ற மத்தவங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கலாம்ல அப்படி இருக்கிறவங்க ரவுண்ட் அடிச்சு வருதுதான் கரெக்ட் ஓகே அது நம்ம வந்து அது மெயினான இதுதான் ரொம்ப முக்கியமானது அதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னன்னு பாக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பாத்துட்டுட்டாங்கன்னா பரவாயில்லதான் அதே மாதிரி வந்து பகவத் இருந்தாரு மனசு வந்து ஒரு இன்னசென்ஸோட குழந்தைத்தனமா இருக்கிறது இயல்பு இருக்கிறது தான் ஆனா அதுல எந்த ஒரு கன்னிங்னஸும் இருக்க கூடாது புறத்துல இருக்கலாம் அகத்துல இருக்க கூடாது
கூடாதுன்னு. நம்ம இந்த வாழ்க்கையில பார்த்தா எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட் லேடிஸ்க்கு ஜெனரலா கம்பேர் பண்ணும் போது இருக்கும், கல்யாணம் ஆயிட்டா இன்னும் சில விஷயங்கள் பார்த்து காண்டாய் நிறைய ஆகும். சோ அந்த கன்னிங்னஸ் எல்லாம், அந்த கன்னிங்னஸோ ஒரு கெட்ட எண்ணங்களோ நமக்குள்ள இருக்கதான் செய்யும் அகத்துல. அதையும் நம்ம அப்படியே இப்ப சில பேர் நம்ம கிட்ட சில விஷயங்கள் சொல்லாம மறைக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டயும் சொல்லறோம். ஒரு கட்டத்துல வந்து நம்ம மட்டும் ஏன் சொல்லணும், மறைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். சோ இதெல்லாமும் வந்து ஒரு கன்னிங்னஸா தானே பாக்கப்படும். அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு அதுவே தானா போயிடுமா? அது மனசு வந்து ஒரு குழந்தை போல எந்த ஒரு கன்னிங்னஸும் இல்லாம இருக்கிறது நல்லது. மத்தவங்களுக்கு கெடுதல் இது பண்ற மாதிரி இப்ப நம்மளுக்கு ஜென்ரலாவே நம்ம மனசுல இப்ப வாழ்ந்துட்டு இருக்கும்போது யாருக்குமே பியூர் ஹார்ட்னு சொல்றதை விட ஏதோ ஒரு ஒரு நெகட்டிவிட்டி, மத்தவங்க மேல ஒரு கோபமோ, ஏதோ ஒரு என்ன சொல்றது, அவங்க மேல கோபம் இருக்கலாம், அதனால அவங்கள பார்த்து நம்ம சில விஷயங்கள் ஷேர் பண்ண மாட்டோம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்ல. சோ அந்த அது அப்ப அந்த மனசு வந்து நம்ம தப்பு பண்றோம், என்ன சொல்றது, நம்ம அது தப்பு தானே. தேவைன்னா புறத்துக்கு பயன்படுத்திக்கலாம், நம்ம அதை நிர்வாகம் பண்ண வேணாம், அதோட முரண்பட வேணாம். இன்னொருத்தனை பத்தி அவங்க தவறானவங்க ஒரு தகவல் உள்ள வருதுன்னு வச்சுக்கங்க, நம்மளை எச்சரிக்கைப்படுத்துறதுக்காக வருதுன்னு வச்சுக்கீங்க. நீங்க பெஸ்ட் நீங்க கூட ஒரு கால் பண்ணி பேசுங்க, டீப்பா உங்க பர்சனல் விஷயத்த சொல்லி பேசுங்களா, இன்னும் கிளியர் ஆகுறது ஈஸியா இருக்கும். அது வந்து இன்னும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருக்குமா பாருங்க, என் நம்பர் கொடுத்துருக்கேன், 999-4205880 நீங்க வந்து அப்புறம் பேசுங்க. அதாவது என்னன்னா, இது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம 1-to-1 நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும், நம்ம பேசலாம். ஒரு ஆமா பேசுங்க. நான் ஞான விடுதலை மட்டும் தான் படிச்சிருக்கேன், வேற எதுவும் வேற எதுலயும் நான் கலந்துனது இல்ல, வேற வீடியோஸும் பார்த்தது இல்ல. நான் பார்த்ததுக்கு அப்புறம் பேசினா கரெக்டா இருக்குமா இல்ல? நீங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, ஜியோமணியினாலும் வந்து இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பேசின டாக் உங்களுக்கு நான் அந்த லிங்க் அனுப்புறேன். நீங்க அந்த லிங்க் அந்த அந்த ரெண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஓடுங்க, 4 மணி நேரம் அந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு பிறகு பேசுனீங்கன்னா நம்ம டீச்சிங் ஒரு பேசிக்கா ஃபண்டமெண்டல் அதுல நம்ம எல்லாமே சொல்லியிருக்கிறோம். அப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பேசிக்கா அதுல ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு மேல பேசும்போது ஒரு முக்காவாசி பாடத்தை சொல்லிட்ட மாதிரி அதுக்கு மேல பேசும்போது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். நீங்க வேணா உங்கள இருந்து எனக்கு வாட்ஸ்அப் ஒரு உங்க பேர் போடுங்க, நான் உங்களுக்கு அந்த ரெண்டு லிங்க் அனுப்பிச்சு விடுறேன், நீங்க அதை கேட்டுட்டு பிறகு டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். படிச்சிருக்கேன் போதுமான்னு கேட்டீங்கல்ல, ஒரு படிக்காத ஒருத்தர் அவரு கேம்ப்ல அட்டன் பண்ணவர் கிடையாது. நாங்க ஒரு இன்னும் ஒரு நிகழ்வு மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். பொள்ளாச்சியில ஒரு கேம்ப் நடத்தணும், ஒரு 2 days கேம்ப் நடத்தணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்கும் படிக்கல, அவர் படிக்க தெரியாத ஒருத்தர், அவர் வந்து ஸ்பீக்கர் ஆப்ரேட்டர், அவர் ஸ்பீக்கரை செட் பண்ணி மைக்ல செட் பண்ணக்கூடிய ஒரு பெரியவர். அவருக்கு கேம்போட பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு, புடிச்சுன்னா அவருக்கு வந்து எல்லாமே ஆயிட்டாரு. அவர் ஸ்பீக்கர் ஃபிட் பண்ண வந்த ஒரு பெரியவர், மைக் ரிப்பேர் பண்றவர், அவ்வளவுதான் அவர் வேலையே. அவர் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வெளியே போய் உட்காந்துக்குவாரு, அவரு கிளாஸ் அட்டன் பண்ண வரல, ஆனா கிளாஸ் முடிகிறப்ப அவரு என்லைட்மெண்ட் ஆயிட்டாரு. சோ அவரு அதுக்கு வந்து எந்த புக்கும் ஆன்மீக புக் படிக்காதவர். நமக்கு வந்து பல நேரத்துல நம்ம அறிவு தான் நமக்கு தடையா இருக்கு. நம்ம அவர் ஓபன் மைண்டா தான் கேட்டிருக்காரு, ஐயா அவர் முடிக்கும்போது தான் சொன்னாரு, ஐயாதான் ஆரம்பிச்சதுக்கு முடியவர்களும் அகத்துல மனசுல பண்றது ஒண்ணும் இல்ல, நம்ம வேலை எல்லாம் வெளியேதான் சொல்றாங்க, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையே, ஏன் இவ்வளவு சந்தேகம் கேக்குறாங்கன்னு என்ன கேட்டாரு. அப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு கேட்டேன், நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னாரு. நிறைய விஷயங்கள் உள்ள வச்சுட்டு இருக்கிறோமா, அதுதான் ரொம்ப தடையா இருக்கு. நீங்க வந்து நம்ம அறிவுக்கு ஒத்து போற விஷயத்த ஏத்துக்குங்க, அது புது விசா ஒரு கருத்து வந்தா கூட ஏத்துக்க பழகிட்டோம்னா ஏத்துட்டு அறிவு ஒத்துக்கலாம் மட்டும்தான் பாக்குமே தவிர, அவங்க எப்படி சொல்லிருக்காங்க எப்படி சொல்லிருக்காங்க இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புரிதல் வந்து லேட்டு தான். நம்ம அறிவுக்கு ஒத்து போகுதா அப்படிங்கிறப்ப நீங்க அதை ஓபன் மைண்டடா கேளுங்க, நீங்க போன்ல வாங்க, நிறைய விஷயத்த பேசலாம், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு மட்டும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி சார், தேங்க்யூ சார். நிறைய டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு, இதோட நிப்பாட்டிக்கலாம்.
பர்டிகுலர்லி ராஜா ராமன், பிரபாகரன் ஃப்ரம் சிங்கப்பூர், சுதா கிருஷ்ணமூர்த்தி அவங்க நல்ல மதியழகன். ஒரு விஷயம் வேற ஒண்ணும் இல்ல, சுதாவுக்கு ஒரு வேடிக்கையா ஒண்ணு சொல்லுவாரு ஐயா, வேடிக்கையா ஒண்ணு சொல்லுவாரு. அது ஏதோ ஒரு கிராமத்து வயசானவர் சொன்னதுன்னு சொல்லி ஒரு டாக்ல சொல்லியிருந்தாரு, வந்த மாட்டை கட்டாத, போன மாட்டை தேடாத. வந்த மாட்டை கட்டாத, போன மாட்டை தேடாத, இதுதான் சாராம்சம், இதுதான் மந்திரம், இது சூப்பர் மந்திரம். இந்த மந்திரத்தை எப்ப வேணாலும் சொல்லிட்டே இருங்க, வந்த மாட்டை கட்டாத, போன மாட்டை தேடாத. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நடந்த ப்ரோக்ராமுக்கு எல்லா டிஸ்கஷன் எல்லா கேள்விகளுக்கும் நல்லா பதில் சொன்ன ஐயா ஜீவமணிக்கும் ஐயா சரவணனுக்கும் நன்றியை அனைவரும் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி.